ராஜா பூர்வாங்கமான கர்மாவெல்லாம் பண்ணி ரட்சாபந்தனம் எல்லாம் பண்ணி வச்சுவிட்டு திவ்ய பூஜனம் பண்ணிவிட்டு அவருக்கு ராமாபிஷேகத்தை நினைச்சாராம் கழவர்னே தோணலையா, யுவாவா ஆயிட்டா போல தோடி போச்சா, என்ன ஆச்சு நாள். சகாம பல சம்யுக்தம் மனுஜாதிகா, அவருக்கு என்ன தோணி போச்சு, யுவாவா ஆயிட்டோம்னு தோணி போச்சாம், ராமாபிஷேகத்தை நினைச்சு அவருக்கு வார்த்தக்கியமே தோணல. வால்மீகி வருத்தப்படுற, இந்த கழம் இன்னைக்கு எனது கைகையினுடைய அந்தப்புறத்துக்கு சயனத்துக்கு போறது, இங்கேயா திருப்பி யார் சத்திரத்துல விழுந்து கிடக்கூடாதா திண்ணையிலே, இது என்னதுக்காக போச்சுன்னு வருத்தப்படுற. சகாம பல சம்யுக்தம் இருந்து போனா படுக்க விரிக்காமல் அலங்காரம் பண்ணாமல் புஷ்ப பந்த போடாமல் கைக்கு எதிர்கொண்டு அழைக்காமல் இருந்த நாள் அன்னைக்கு தானா, ஒரு ஒரு நாளும் ராஜா வரபோது எதிர்கொண்டு அழைப்பலாம், ஒரே திவ்ய கந்தத்தோட ஒரே திவ்ய அகல தூபத்தோட திவ்ய புஷ்பம் திவ்ய சந்தனம் திவ்ய பட்சியத்தோட இருக்குமா அந்தப்புறம், அன்னைக்கு படுக்க விரிக்கலையா கைக்கு எதிர்கொண்டு அழைக்கலையா, பரபரந்து ராஜா தேவி இங்கே கைக்கு இங்கே கைக்கு இங்கேன்னு பறந்தாளா, கோபம் வந்திருக்கு உள்ள சொல்லி இருக்குன்னு சொன்னாலும் அங்க இருந்த வேலைக்காரிகளான பெண்கள் ராஜா போய் பார்த்தாள், கீழே விருப்பில்லாத பூமியில கைகியை பார்த்து காமி ஹஸ்தேன சங்கிரிஷ்ய முக்தஜேஷும் உஸ்திதா, பூமியில இருந்த அவளே தலைய கேசபாரத்தை புடிச்சு தன் மடியில எடுத்து அவ தலையை வச்சுக்கிண்டு பரபரந்து போய், உனக்கு என்ன உபாதி, நல்ல வைத்தியால எடுத்து வர வேண்டுமா, அல்லது யாராவது உனக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டாளா, நான் விசாரிக்காம தண்டிச்சு பண்றேன், ஏழைய பணக்காரனா பண்ணணுமா, பணக்காரன ஏழையா பண்ணணுமா, அல்லது ஜெயில அடைச்சவனை வெளியில விடணுமா, விட்டவனை மறுபடியும் அடைக்கணுமா, இப்படி எல்லாம் காட்டா. அவ தெரிஞ்சு விட்டார் இவர் எந்த நிலையில இருக்காள்னு. மன்மத பாணத்தால் அடிபட்டு காம பிரவாகத்தால் இழுக்கப்பட்டிருக்கார் ராஜான்னு தெரிஞ்சுண்டு கைகி சொன்னாளாம், என்ன அவமானப்படுதலே, நீ ஒத்தனையும் வந்து தண்டிக்க வேண்டாம், உடவும் வேண்டாம், அடைக்கவும் வேண்டாம், என் மனதுல ஒண்ணு நினைச்சிருக்கே நீ செய்யணும் நாளா, அபிப்பிராயஸ்துமே கஷ்டித்து தமிச்சாமி துவயா கிருதம் நாள், அடி அசடே கைகி நீ சொல்லி நான் செய்யாது ஒண்ணு உண்டா சொல்லும் நாளா, இப்படிதான் சொல்லி சொல்லி என்னை ஏச்சுப்பட்டேன், இனிமே நம்ப மாட்டேன் உங்க வார்த்தையே, என்ன பண்ணணும்னா அப்படி செய்வதாக இருந்தா பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வ இதித்துவம் கத்துமிச்சசி சத்தியமா செய்யறேன்னு சொல்லும்னா, இந்த கழம் சத்தியமா செய்யறேன்னு சொல்லிருக்கலாம், சொல்லியிருந்தா ராம பட்டாபிஷேகம் அன்னைக்கே ஆயிருக்கும், அவ வரலாம் ஒண்ணும் கட்டுப்படுத்தாது, இவர் என்ன நினைச்சுட்டார், இவ என்னத்த காக்க போறா, இன்னொரு சட்டு நக பண்ணு, இன்னொரு சட்டு எனக்காக புடவை உயர்ந்த புடவைகளை தறி போட்டு எனக்கு வாங்கி கொடு, அல்லது என் பேர்ல ஒரு பெரிய அரமணையை கை கையின்னு போட்டு கட்டுன்னு சொல்ல போறாள், இது என்ன பிரமாதம், தட்டான் இருக்கான், சொர்ணம் இருக்கு, ரத்னம் இருக்கு, வேலைக்காரன் இருக்கு, செய்ய சொல்லுவோம் நினைச்சுக்கிண்டு அவலிப்தே நஜானாதி நீ செருகன் யுவதி, நான் முருத்தன், அதனால நீ என்ன அவமதிக்கிறேன், உன்னை காட்டிலும் பிரியமான பேர்வழியே மூணு லோகத்துல எனக்கு கிடையாது, ஆனா ஒரே ஒரு பிரபு உண்டு, அந்த பிரபு மேல ஆணையிடுறேன், நீ சொன்னத கேட்கறேன் நாளா, மனுஜோ பிரபு யுத்தகலத்துல போனா அவரை ஒருவரும் ஜெயிக்க முடியாதோ,
எவன் இக்ஷ்வாகு குலத்துக்கு தலைவனோ, எவன் உன் உயிருக்கு உயிரோ, எந்த பிரபுவை நான் நம்பி இருக்கேனோ அந்த ராமன் மீது ஆணையிடுறேன், நீ சொன்னதை காக்கறேன்னு நானா? இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாலாம் கை கையை நன்னா ஆண்டு விட்டான் கிழமை. சொன்னபடி நடத்தாவனா ராமனுக்கு ஆபத்து வந்துடும், அதுக்காகவா அவன் நடத்துவன்னு மனசுக்குள்ள சந்தோஷம். அவ சந்தோஷப்படுறத பார்த்த ராஜா கை கை ஒரு முறை ஆணையிடுவதும் நிறுத்துவேனா, இரண்டாவது முறையை ஆணையிடுறேன், எந்த ராமனை நான் பாராத போனால், ஒரு மணி பார்க்காத போனால், என் உயிர் என் சரீரத்துல தங்காதோ, அந்த ராமன் மேல ஆணையிடுறேன், இரண்டாவது முறையும் நீ சொன்னதை காக்கிறேன். இரண்டாவது முறையும் ஆணையிட்டதே ராஜாக்கு பரமோற்சாகம் வேறு. இரண்டாவது முறை ஆணையிட்டதுடன் நிறுத்துவேன் கை கை, மூன்றாவது முறையும் ஆணையிடுறேன். யமதர்மராஜா நேர வந்து ராமனுக்கு 25 வயதுதான், நான் யமலோகம் அழைச்சு போறேன்னா அவன் காலில் விழுந்து கெஞ்சி என் ராமனை அழைத்து போகப்படாது, ராமனுக்கு பதிலாக 60,000 வருஷம் வெண்குடையில் ஆண்ட நான் வரேன் என்று சொல்லுவேன். அது போராதென்றால் பரதனையும் அழைச்சு வரேன், லட்சுமணன் சத்ருகன் என்று சொல்லுவேன். அதுவும் போராதென்றால் கௌசல்யே சுமித்ரே கைகையை உன்னையும் எவனோக்கும் அழைச்சு போயாவது, எந்த ராமனை உயிர்ப்பிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போவேனோ அந்த ராமன் மேல மூன்றாவது முறை ஆணையிடுறேன், நீ சொன்னதை காக்குறேன் நானாம். இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாளா கை கை, அபியாகதம் யுகாந்தகம் யமனே நேர வந்து உயிரக்கூடும் கேட்கிறா போல பேச ஆரம்பிச்சாள் வால்மீகி. இத கம்பர் விஸ்வாமித்ரன் ராமனை யாகத்துக்குடுன்னு கேட்கிற போது யமன் வந்து உயிரக்கூடும் கேட்பது போல இருக்குன்னா, கம்பர் வால்மீகி இன்னொரு இடத்துல சொன்னதே மற்றொரு இடத்துல சொல்லுவார். வால்மீகி தான் எனக்கு குரு குருன்னு சொல்லிட்டு இருந்திருக்க, அத்தனை சக்தி அவருக்கு. என்ன சொன்னால், இந்த ஊர்ல திசரதம் ஆணையத்திற்கு சாட்சி சொல்ல எனக்கு அனுகூலமா சொல்ல மாட்டாள், எல்லா ராமனை சேர்ந்தவர்கள், அதனால் 33 தேவர்களும் சாட்சின்னு கத்தினாலாம் ராத்திரி 12 மணிக்கு. சாட்சி இட்டிருந்ததுக்கு அப்புறம் தான் பயந்துட்டாள் ராஜா, இன்னும் சாட்சிங்கிறாலே வெக்கீல் வச்சிருந்தா கேசுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காள் போல இருக்கு. சாட்சி, சந்திரசூரியால் சாட்சி, நட்சத்திரங்கணங்கள் சாட்சி, நவகிரகங்கள் சாட்சி, சராசராத்மானோ பிரபஞ்சம் சாட்சி, கந்தர்வாள் சாட்சி, சாட்சி சாட்சி. அப்பத்தான் ராஜா பயந்து கண்கலங்கி கை கை, என்ன 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 ஜாலம் பண்றேன்னு அதட்டினாலாம், என்ன வரன் வாங்கிட்டாயிடுச்சு கை எடுத்து போட்டாச்சு, செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி ஆனதுக்கு அப்புறம் என்னமே பயப்படுவோ, அப்படி ராஜாட்ட கையெழுத்து வாங்கி விட்டாள், என்ன ஜாலம் பண்றேன்னு அதட்டினாலாம். தெய்வாசுர யுத்தத்தில் 2 வரன் தருவதாக சொன்னீரே, நினைப்பு இருக்கான்னாலாம், கண்ணும் கண்ணீருமா அழுதுகிண்டு ஆமா நினைப்பு இருக்குன்னாலாம், ஒரு பொய் சொல்லி இருக்கலாம், எனக்கு நினைவில்லை, யாருக்கு ஆறுகை கொடுத்தான் பத்திரம் இருந்தா கொண்டாடின்னு உள்ள சத்தியம் எல்லாத்துக்கு மேல பெருசா சொல்லல ராஜா, அப்படி பொய் சொல்லல, என்னமோ இவ வசமம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது இவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு நினைப்பே இல்லையே தெய்வாசுர யுத்தமே நடக்கலன்னு சொல்லியிருக்கலாம்னு, இவ இன்னமே எங்க போய் வந்து இவ கொண்டு வருவாள், அதுக்கு நிரூபணம் பண்ண முடியும், சொல்லல ராஜா ஆமா நினைப்பு இருக்கு உனக்கு வரம் கொடுத்தேன், அதை கொடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு, முதல் வரனால என்ன நாள் அபிஷேக சமாரம்ப ராகவசியோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோ மே விஷிச்யதா.
அவனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணினான் எங்கிட்ட சொன்னையா இன்னிதான் சொல்ல போறேன். அந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும்னா ராஜா கதறி, அடி பாபி இரண்டாவது வரம் இதற்கு சின்னதா இருக்காதுரி, பெரிசா தான் இருக்கும், அதை சுருக்க சொல்லிவிடு, அதை நீ சொல்வதற்குள்ள என் உயிர் போயிடுதுன்னா நெஞ்சு வாகாதி சுருக்க சொல்லுனாளா. அப்பத்தான் அதட்டினாளா, தத்த பிரீத்தே என சேத்தசா, அன்னைக்கு சந்தோஷமா தானே இரண்டாவது வரம் கொடுத்தி, இன்னைக்கு என் பாஷாக மண்டு அழுறேன் அதட்டினாளா. ராஜா சுருக்க சொல்லு சொல்லுன்னு கதறின உடனே அப்ப சொன்னாளாம், நவ பஞ்சவர்களே காட்டுக்கு அனுப்பணும்னு ஆரம்பிச்சா பட்டுன்னு உயிர் போடும் கழவனுக்கு, கழிவுக்கு போட முடியாது உயிர்ல, என்ன பண்ணினாலாம், 9 5 14 வருஷம் தண்டகையில போய் முனிவேஷம் பூண்டு தபஸ்வியாக இருந்து வன்னிய விருத்தியாய் ஜடாஜனதாரியாய் காய்கழங்க புஜிச்சு நிர்ஜனமான காட்டுல வசிக்கணும் ராமன் நாளாம். ராமும் பௌத்து தாபசான் கடைசியில சொன்னாலாம், என்ன அந்த கையெழுத்து வாங்கிக்கணும், ராஜா உயிரோட இருந்த போது சொன்னேன்னு சொல்லணுமே, அதுக்காக இப்படி சொன்னாலாம். ராஜா அப்படியே கீழே விழுந்து மூச்சையா போட்டாள். வால்மீகி இந்த இடத்துல சொன்னாள், அவ வரங்கட்டும் இவர் கொடுக்கட்டும் கொடுக்காம இருக்கட்டும், 60,000 வருஷம் ரங்கநாதனை பூஜை பண்ணி சூரிய வம்சத்துல ஜென்மாவை அடைஞ்சு சரையூ தீரத்துல வசிச்சு வசிஷ்டனை ஆச்சாரியனை அடைஞ்ச ஒரு பிரபு ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் விருப்பில்லாத பூமியில கீழே விழுந்து பெறட முடிய ஆயிடுதே, இப்படி குனிந்து விட்டுட்டு தெய்வம், யார என்ன பண்ணாது, எந்த காலம் என்ன பண்ணாது, இப்படி ராஜாவை இப்படி பண்ணிவிட்டு ஜீர்முச்சம் மண்டல பன்னகோருஜி. 1 மணி கழிச்சு எழுந்திருந்து பாக்குறாள், அதற்கு கைக்கு இருக்காள், சுருண்டு பிலியை கண்டு சுருண்டு கீழே விழுந்த ஒரு மான் பிரஜை தெளிஞ்சு எழுந்திருக்கிற போது விவரக்க பெண்பிலி வாயை திறந்துட்டு இருந்தா, எப்படியோ அது மாதிரி வியாட்சியம் திருஷ்டுவா யதா மிருகாந்தாள். விவரக்க இருந்த கைகையை பார்த்து, அடி பாபி இப்படி சூரிய குலத்தை கெடுக்க வந்த துஷ்டே, கண்கலங்க விட்டையே, நானோ ராமனோ உனக்கு என்னடி தவறு செய்தோம் என்று ராஜா கதறினாள். ராஜா வேற ஒண்ணும் கேட்கல, என் குழந்தைய தண்டகைக்கு அனுப்ப சொல்றையே, 14 வருஷம் நீ தண்டக போகணும் ஜட்டாஜனதாரியாயின் நான் சொல்லி அவன் கண்கலங்கி நான் பார்க்க மாட்டேனேன்னு அழுதாளா. கதம் தட்சாமி ராமஸ்ய ஸ்வனன் கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணந்தம் எசைவேந்து உபப்ளுதம், என் குழந்தை கண்கலங்கி நான் பார்க்க மாட்டேனேன்னு. திருவாள் வியாக்கியானத்துல ஒரு ஒரு மாதா பிதாக்களும் குழந்தை கண்கலங்க காதுனா நினைப்பாளா, அதைத்தான் புத்தாள் தெரிஞ்சுக்கணும். நமக்காக பிதா மாதாக்கள் என்ன பாடுபட்டிருப்பாள், மனசுல எத்தனை பிரேமி இருக்கும், அதனால ஜீவத்தோடு வாக்கியகரனா உயிரோடு இருக்கிற போது வா சொன்னத கேட்கணும். அதற்கு பிறகு பிரத்யப்தம் பூரிபோஜனா அது சாதத்தன்னைக்கு கணக்கு பார்க்காம வாரி கொடுக்கணுமா. கயாயாம் பிண்டதானாச்சா ஒராவர்த்தி சர்வதாவர்த்தியாவது கயையில போய் பிண்டதானம் பண்ணணும். பிரயோஜனம் இல்லே இருக்காள். அப்படி ராஜா மகாராஜா கெஞ்சினாள் கைகையை பார்த்து, என் பிரபு தண்டக போக சொன்னாலே அவன் சரையு தீரத்துல அவன் முனிவேஷம் மூன்று வசிக்கட்டும், குடிசையில வசிக்கட்டும், பிட்சை வாங்கி சாப்பிடட்டும், தண்டகைக்கு அனுப்பாதேன்னு அலறினாள். கவிக்கல்ல கௌசல்யும் கதற போறாள். சுவாமி அப்படி அம்மா சொன்னதுக்காகத்தான் மருதானல்லூர்ல அங்க கிரகஸ்தாசிரமத்துல வந்திருந்து உஞ்சுச்சி வாங்கி ஜீவிச்சாடா, அபிபயிற்சம் கிரகே வசையத்துனாடா, பிட்சம் வாங்கி சாப்பிட்டு என் குழந்தை எங்க ஊர்லயே சரியும் நிதி கரையில குடிசை போட்டுன்னு வசிக்கட்டும் நானா. அப்பா சொன்னதை கேட்டும் அம்மா சொன்னதை கேட்காம இருக்கலாமான்னு கிரகஸ்தனுக்கு அந்த பிட்சை வாங்கக்கூடாது, அதுக்காக உஞ்சுச்சி வாங்கணும். உஞ்சுச்சி வாங்கி இப்பவும் மருதானல்லூர்னு காவேரி தீரத்திலே கும்பகோணத்துக்கு பக்கத்துல
அங்க வந்து பிரதானந்த சுவாமி சொல்றது, இந்த சுவாமி ராமனையும் அவதரிச்ச பீடம் அது. இன்னைக்கு அங்க பீடம் இருக்கு, நித்தியம் ராமநாமா. அந்த மார்கழி மாசத்துல 24 அஷ்டபதியும் 24 தேதியில பாடுறது. 24 தேதி தான் ராஜா கல்யாணம். எந்த ராஜா எந்த ஊருக்கு போனாலும் அது மாறுறதில்லை, 24 தேதி தான் அஷ்டபதி. அங்க எல்லாம் அடிக்கடியெல்லாம் நாங்கெல்லாம் போறது உண்டு. அங்க போய் அந்த சன்னிசியில போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டு போல அந்த பக்கம் ஒன்றுக்கா விட மாட்டாள், கூப்பிடுவா. அப்படி இப்போ சமீபத்துல பெரியவாள் போ சொன்னாள் ஆச்சாரியா. 3 ராதா கல்யாணத்துக்கு ஒரே மாசத்துல போக முடியாது இருந்தது. மருதானுள்ளூர், கோவிந்தபுரம், ஐயாவாள், திருவிசனுள்ளூர், இந்த 3 இடத்துக்கும் போக முடியாது இருந்தது. அது பெரியவாளால ஆச்சாரியாளால ஏதோ தர்ம பிரச்சாரத்துக்காக போக சொன்னாள். இப்படி போக முடியாது இருந்தது. ராமாவதார சரித்திரத்தை வால்மீகி ஆச்சரியமா சொல்றாள். சர்வதுக்கமும் நீங்குங்கிறாள் அயோத்தியா காண்டம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம். இன்றைய தினம் ராஜா என் குழந்தைய தண்டக்கிக்கு அனுப்பப்படாதுன்னு கைகையை வேண்டிய சரித்திரமும், நாளைய தினம் சுவாமி அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி தண்டகாரண்யம் புறப்பட்டு போற சரித்திரம், பரத சபதம்ங்கிற மகாபுண்ணிய சரித்திரம், சர்வ தர்மத்தையும் பரதன் கௌசல்யம் என்ற சொல்ல போறாள். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளைய தினம். நாளன்னைய தினம் பாதுகா பட்டாபிஷேகம் காலையில 6 முதற்கொண்டு இங்க பாராயணம். 3 வேத பாராயணம் நடக்கிறது. ஸ்ரீமத் ராமாயண நவாக பாராயணம் நடக்கிறது. சாயங்காலம் சரியா 5 பின்னாடியே ராமகானம், கோபாலனுடைய கானம், ராசகானம் சேர்ந்து நடக்கிறது. இந்த சந்தர்ப்பம் மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எல்லாரும் இங்க வந்து ஸ்ரீ சீதாராம பிரசாதத்தை பரிபூர்ணமா அடையணும்னு கேட்டுக்கிறேன். தெய்வமான பட்டம் திருப்பியார் ராமனுடைய பட்டம். நாலன விலை வச்சு சுருக்கமான விலையெல்லாம் வச்சிருக்கா, சொல்பமான விலை. ஆத்துக்காம குருவாயூரப்பனும் ராமனும் வீட்டுக்கு வீடு இருக்கணும். திருப்பியார் ராமனும் இப்படி எல்லாரும் வாங்கி வச்சிருந்து ராமன் ஆராதிக்கணும், ராமன ஸ்மரிக்கணும், ராமானுகிரகத்தை அடையணும். ஆமா, 10 பைசாவில வால்மீகியனுடைய பட்டம் ராம பட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அத வசியம் எல்லாரும் வாங்கிக்கணும். சொல்றாள் 10 பைசா தானா. சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதனே, திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக பூலோகத்தில் அவதாரம் செய்து 11,000 வருஷம் ராஜ்யமாண்டு தன்னுடைய சரித்திரங்களை பக்தர்களால் கேட்டு க்ஷேமத்தாடைய முடியாத அனுகிரகம் உள்ள சரித்திரம். அப்படிப்பட்ட பாவனமான சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை செய்து குஷலவர்களுக்கு உபதேசம் செய்து குஷலவர்கள் அஸ்வமேத மண்டபத்தில் கானம் பண்ணி வராள். அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசமனம். குடும்பத்துல எத்தனை துக்கங்கள் இருந்தாலும் அயோத்தியா காண்டம் கேட்டா விலகிவிடுமா? துக்கமே வராதாம் ஜென்மாவுக்கு. நம்ம பெரியவாள்லாம் வரும்மன அயோத்தியா காண்டம் படிக்கிறது, சொல்றது, கேட்கிறது. அவ நாள்ல ஒரு விதமான குறவில்லாம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தின்னு வந்தாள். நமக்கு அது மாதிரியான மார்க்கங்கள் இப்ப புரியல. எதை செய்யணும், எதை செஞ்சா நம்ம கஷ்டம் விலகும், எதை செஞ்சா நமக்கு க்ஷேமம் உண்டாகும், இது புரியல. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் அவரவர்கள் தங்களுடைய மானுஷமான பலத்துல எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைக்கிறார். ஒரு திருணத்தை கூட அசைக்க முடியாது நம்முடைய மனுஷ பலத்துல. பகவத் அனுகிரகம் இல்லாம ஒரு துரும்பு அசையாது. அதைத்தான் உபனிஷத்துக்கள் எல்லாம் விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கு. அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய ஒரு சரித்திரத்தை கேட்பதனாலே சர்வ துக்கங்களும் போகுமாம். பூர்வ சரித்திரத்துல கைகையில் ராஜா தசரதனே 2 வரம் வேணும்னு கேட்டு பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் என்றும் ராமனை 14 வருஷம் தண்டக்கிக்கு அனுப்பணும்னு கேட்டாள். அத கேட்ட ராஜா கதர்றாள். நிருஷம்சே துஷ்டசாரித்ரே புனஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயாபி வா யதாதே ஜனனி துல்யாம் மிருத்யும் மஹதி ராகவ தஸ்யைவ த்வமனர்த்தாய கிம் நிமித்தமியோஜ்யதா
ஸ்வம் ப்ரவேஷிதா அபிஜ்ஞானாந் நிருபசுதா வ்யாழீதீக்ஷ்ண விஷாயதா. கல்லஞ்சிகாரி மகாபாபி, சூரிய குலத்தை கெடுக்க வந்த பாபின்னு வெய்யராள் கைகையே, குலசாஸ்ய விநாசினி, சிங்கிருதம் தவ ராமேன, ராம உனக்கு என்ன அபராதம் பண்ணினான், நான் தான் உனக்கு என்ன பண்ணினேன், எங்க ரெண்டு பேரையும் அழ விட்டுட்டியே, என் பிரபுவை என்னையும் விட்டு பிரிக்கிறையே, பிரிஞ்சு நான் தாங்க மாட்டேன். சிங்கிருதம் தவ ராமேன கௌசல்யே, நீ சுமித்ரே எல்லோருமாக இருக்கும் பொழுது ராமன் வந்தால் என்ன நமஸ்கரிச்சுவிட்டு உடனே தன் பெத்த தாயை நமஸ்கரிக்காமே உன்ன நமஸ்காரம் பண்ணுவனே, நான் உன்னிடத்துல அன்பு வைத்திருக்கேன் என்று தாய்க்கு மேல அன்பு வச்ச ஒரு ராமனுக்கு இப்படி அடையூர் நீ பண்றையே, பண்ணலாமா? யதா தே ஜனனி துல்யாம் ப்ரத்யம் வஹதி ராகவ உன்னை பெண் என்று நினைச்சு நான் பக்கத்தில் படுக்க வைத்தேன், நீ பெண்ணல்லடி, சூரிய குலத்தை கடிக்க வந்த கரும்பாம்படி நாளாம் தொம்மயா வியாழிடி. நீ கரும்பாம்பிடி, கடூரமான விஷமுள்ள கரும்பாம்பு, உன்னை பக்கத்துல படுக்க வச்சேனேன்னு ராஜா கதர்றாள். சொல்லிவிட்டு உலகம் முழுக்க ராமனை கொண்டாடுகிறதே, நான் ராமன் மீது ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணுமே, நீ ஏதாவது சொல்லு, ராமன் இடத்துல பொய் சொன்னான்னு சொல்லு, வேறு ஏதாவது திருடினான்னு சொல்லு, ஒரு அகாரியம் பண்ணினான்னு சொல்லு, அந்த குத்தத்தை வச்சுட்டு ராமனை தண்டகைக்கு விரட்டினேன்னு சொல்றேன். ராமனிடத்துல என்ன குத்தம் சொல்லுவேன்னு கேட்கிறாள், ஒரு குத்தமும் ராமனிடத்துல இல்லைங்கிறாள். ராமனிடத்துல குத்தம் சொல்ல அவள் தயாரா இல்லை. ஜீவலோகோ யதா சர்வா ராமஸ்யா குணஸ்தவம் அபராதம் கமுத்திஷ்ய யக்ஷாமி. கௌசல்ய வேண்டுமானால் தண்டகாரண்யத்துக்கு விரட்டுறேன், ஜடசரிச்சு மறையூறி விகட்டி, சுமித்ரைய வேண்டுமானாலும் காட்டுக்கு போக சொல்றேன், நான் வேண்டுமானாலும் காட்டுக்கு போயிடுறேன், அல்லது முழு ராஜ்யமும் பரதனுக்கு வேணும்னா நான் உயிரோட இருந்தா பாதி ராஜ்யம் தான் பரதனுக்கு இருக்கும். ஜீவிதம்பா ஆத்மனஹா தஜயம், என் உயிரை வேண்டுமானாலும் விட்டு பரதனுக்கு முழு ராஜ்யத்தையும் பட்டாபிஷேகம் பண்றேன், என் ராமன தண்டகாரண்யம் போ சொல்லாதேன்னு கதறினாளா. கௌசல்யாம்பா சுமித்ராம்பா ஜயமபி வாஷ்யம் ஜீவிதம்பாத்மனோராமம் நத்வேவ பிதுருவத்சலம். பிதுருவத்சலான ராமன தண்டகைக்கு போ சொல்ல மாட்டேன், கௌசல்யை தண்டகைக்கு வேண்டுமானால் விரட்டுறேன், சுமித்ரையை விரட்டி போறேன், நான் வேண்டுமானாலும் போறேன், உயிரை வேண்டுமானாலும் உடனே ராமன தண்டகாரண்யம் போ சொல்ல மாட்டேன்னு கழுதாளா, கதறினாளா. பராபவதி பிரீதி திருஷ்டுவாதலயமக்ரஜம் அபஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டா பவதி சேதனா. ராமனை பார்த்தா என் கவலை இல்ல, நீங்குமே
என் பிரபு தண்டகாரன் போயிட்டா யார பார்ப்பேன்னு கதறினாளா. பகவானுடைய ஒரு பிம்பத்தை ஒரு சித்திரப்படத்தை திருப்பியாறுல இருக்கிற மூர்த்தியே குருவாயூர்ல இருக்கிற அப்பனை பார்த்துட்டா சகல துக்கமும் போயிடுறது. அப்படி இருக்கிற போது நேர பிரத்யட்சமாய் பிம்பபூர்ண ரங்கநாதனான ராமனை பார்த்து தசரதனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா. பட்டத்திரி சொன்னால் குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா உலகத்துல மகாபாகியசாலிகள் ஆறு தெரியுமா? உன் நாமா ஒருமண ஹரே முகுந்தா வாசுதேவா ராமா கோவிந்தா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு இருக்கணும். சொல்ற போது ஆனந்த சமுத்திரத்துல முழுகிண்டு சொல்லணும், பாஷ்ய விருத்தியோட சொல்லப்படாது. படந்தோ நாமாணி பிரபத பர சிந்தோ நிபதித பட்டத்திரி தன்னை மருந்து மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகி அப்பனுடைய சன்னிதியிலே அகம் தன்யான் மன்யே, யாரு மகாபாக்கியசாலி தெரியுமா உலகத்திலே? குருவாயூரப்பா உன் நாமாவை படிக்கணும், பர்மண ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவான்னு சொல்லணும். ரிஷியெல்லாம் ஸ்மிருதியில சொன்னாள், நாம்னோஸ்தி ஆவதி சக்தி பாப நிரஹரணே ஹரே தாவத் கர்த்தும் நசக்னோதி பாதகம் பாதகி ஜனஹான்னாள். பகவான் நாமாவுக்கு பாபத்தை போக்குறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுக்குள்ள பாபம் பண்ண ஆள் கிடையாதான் உலகத்துல. அந்த நாமாக்குள்ள சக்திக்கு தக்க நாமா எத்தனை பாபங்களை போக்குமோ அவ்வளவு பாபத்தை பண்றதுக்கு ஆள் கிடையாதான் உலகத்துல. அவ்வளவு பகவான் நாமாக்கு சக்தியா. அப்படிப்பட்ட நாமாவோ ரொம்ப ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவான்னு சொல்லி சுவாமியை நமக்கு விலக்கி வாங்கி விடலாம்ங்கிறார். சொல்ற போது மட்டும் ஆனந்த சமுத்திரத்துல முழுகின்னு சொல்லணும். உன்னுடைய கல்யாண குணகணங்களை எங்க பார்த்தாலும் வர்ணிக்கணும். அனந்த கல்யாண குணநிலையான ஆபத் பாந்தவன் வைகுண்டநாதன் வரதராஜன் வேதவேத்யன் அப்ரமேயன் வேணு விலோலன் ரங்கநாதன் அப்படி உன்னை பத்தி சொல்லணும். சொல்ற போது உன்னுடைய மங்கள ரூபத்தையும் மந்தகாசத்தையும் மங்கள கட்டாட்சத்தையும் ரத்ன கிரீட்டத்தையும் திவ்ய சரணத்தையும் பீதாம்பரத்தையும் துளசி ஹாரத்தையும் ஹிருதய கமலத்துல பார்த்துட்டே சொல்லணும். நாள் ஸ்மரந்தோ ரூபம் வரத கதயந்தோ குருவாயூரப்பாள் பட்டத்திரி ஊரூர்ல இருக்கப்படாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறவாள். ஊரூரா போகணும் சரந்தோ எந்த ஊருக்கு போனாலும் ஒன்ன மறக்கப்படாது, ஒன்ன இடத்துல ரவிச்சுட்டே இருக்கணும். அப்படி யார் இருக்காளோ அவள் தான் தன்யாள். அஹம் சமதிகத சர்வாபிலஷிதானி. இப்படி உன் நாமாவை சொல்லிட்டு உன் சரித்திரத்தை சொல்லி ஊரூர்பா ஊரூரா போயிட்டு இருந்தா அவளுக்கு உலக விவகாரம் நடக்கணுமே என்னாள். அவ என்னென்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் ராஜா அவ நினைச்சா ராஜா அவளை பார்க்க வருவாள். சமதிகத சர்வாபிலஷிதானி இவாளை தேடிக்கிண்டு வருமா வேண்டிய பொருள்கள் எல்லாம் இவா தேடிண்டு அதை போவாண்டாமா? உன்னுடைய அருள் இருந்தா இவா போய் தேடிண்டு போகணுமா? குருவாயூரப்பான் பட்டத்திரி சுவாமி ஆமான்னாளா? பகவத் அனுகிரகம் இருந்துட்டா ஒரு குறவும் இருக்காது. நாமா போறோம், நாமாவை பத்தி சொல்ற போது நாம சங்கீர்த்தனம் பும்சாம் சர்வ பாப பிரணாசனம் நாமா சொல்ற குடும்பத்துல பாபமே இருக்காது. சுவாமியை வெறுமன நமஸ்காரம் பண்றது லஜ்ஜையை விட்டு வெறுமன நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பாள். பிரணாமோ துக்கசமனஹ, துக்கமே வராது அந்த குடும்பத்துக்கு. என்னத்துக்கு திருப்பியாருக்கு வர்றது? ராமனை வந்து தரிசிக்கிறது, ராமா ராமான்னு சொன்னா பாபம் போயிடும். சந்தியில நமஸ்காரம் பண்ண பண்ண துக்கமே வராது, சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம்.
இத உலகம் முழுக்க புரிஞ்சிட்டு இருந்த தேசத்துல இப்ப என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இதனால நமக்கு க்ஷேமம் உண்டாகும்னு புரியல. இது கலியில புரியாமத்தான் இருக்கும். அது புஸ்தகம் படிச்சு வராது, மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு அவளுடைய சங்கம் இருந்தா தான் சித்தம் மாறும், தோஷம் விலகும், க்ஷேமம் உண்டாகும். அதற்காகத்தான் கேட்பது. அப்படி பகவான் நாமாவே சர்வதுக்கத்தையும் போக்குற போது, பகவானே ரங்கநாதனே நாமனா வந்திருக்கிற பிரபுவை பார்த்தா ராஜா தசரதனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா. கைகிட்ட இதைத்தான் சொல்லி கதறினாள். எனக்கு ஏதாவது மனக்கவலை இருந்தா என் குழந்தை முகத்தை பாப்பேனே, ராமனுடைய முகத்தே, என் கவலை நீங்குமே. அவன் 14 வருஷம் தண்டக போயிட்டா இனிமே நான் யார பார்ப்பேன்னு அழுதாளா. பராபவதி மே ப்ரீதி ஹிருத்வாதலயமத்ரஜம் அவஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டாபவதி சேதலா. சூரியன் இல்லாமல் கைகையில் உலகம் இருந்தாலும் இருக்கும், ஜலம் இல்லாமல் பயிர் வளர்ந்தாலும் வளரும், என் ராமன் இல்லாமல் உயிர் தங்காது என் உடல்லன்னு அழுதாளா. அவ எல்லாத்துக்கும் கல்லா இருக்கா, அசையவே இல்லை கைகையிங்கிறாள். சூரியம் வாசலிலம் வினா நதுராமம் வினா தேஹே திஷ்டே த்வம் மஜீதம். ததலம் சத்யதாமேதா நிஷயா பாப நிஷ்சயே அபிதே ஜகணௌ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஹ ப்ரசீதமே. இந்த கட்டணத்தை விட்டுடு, என் தலையால உன் காலில் நமஸ்காரம் பண்றேன், ராமனுக்கு உயிர்ப்பிச்ச போடு, ராமன தண்டகாரண்யம் அனுப்பாதே இப்படி கெஞ்சறாள். அபிதே சரணவும் மூர்த்னா ஸ்பிருஷாமி ஏஷ பிரசீதமே, இதோ நான் உன் கால்கள்ல வந்து நமஸ்காரம் பண்றேன், நான் அஞ்சலி பண்றேன், ராமனுக்கு உயிர்ப்பிச்ச போடு, தண்டகாரண்யம் போக சொல்லாதே. அஞ்சலின் குன்னி கைகேயி பாதூச்சாபி ஸ்பிருஷாமிதே சரணம் பவ ராமஸ்ய மாதர்மோ மாமிக ஸ்பிருஷே. நான் குழந்தை மேல ஆணையிட்டுட்டேன், நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னா ராமனுக்கு ஆபத்து வந்துடும், நீயா பார்த்து போவாண்டாம்னு சொன்னா ராமனை ஒன்றும் பண்ணாது. நீயா என் குழந்தை ராமனை தண்டக போவாண்டாம்னு சொல்லு. பரதன் ஆளட்டம் ராஜ்யம், ராமன் ஒரு குடிசை போட்டுன்னு வசிக்கத்தான் நம்ம ஊர்லயே நதி கரையிலே, பிட்சை வாங்கி சாப்பிடட்டும், என் குழந்தைய தண்டக்க அனுப்பாதேன்னு கதறினாள். ராஜா சொன்னாலாம், அடி கைகையே நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்கு ராமன் தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லுவியே. சமேஜ்யேஷ்டஸ்ருதஸ்ரீமான் அவன்தான் எனக்கு மூத்த புள்ளே, பரதன் தான் இரண்டாவது புள்ளே, தர்மதா மூத்த புள்ளே ராமன் தான் சொன்னே. அப்படி பிரியமா சொன்னது என்ன கபடமா வஞ்சிச்சா சொன்னேன், நீ நிஜமா சொன்னே நான் நம்பிவிட்டேனே. கைகி அப்படி நினைச்சிட்டு இருந்தாலும் தம் மூத்த குழந்தை ராமன் இரண்டாவது பரதன் அப்படி நினைச்ச கைகி சுவாமி தண்டகிக்கு அனுப்பணும்னா இது ஏதோ ஒரு காரணம், வேறு ஏதோ தெய்வீகமான ஒரு காரணம் இல்லாமல் கைகியினுடைய கட்ட எண்ணம் மட்டும் இதுக்கு காரணம் அல்ல. இப்படி சொல்றாள். சமேஜ்யேஷ்டஸ்ருதஸ்ரீமானே ராஜா கதறினார்.
கைகை கொஞ்சம் கூட அசையவே இல்லை, சித்தம் மாறவே இல்லை கைகைக்கு. கிட்ட வரலாமே இப்படி ராஜா ராத்திரி முழுக்க கைகை நடத்துல கதறினாள். உதயமாச்சி பகு தேசத்திலிருந்து ராஜாக்கள்லாம் ராமனுக்கு பட்டு பீதாம்பரம் சொர்ணாபரணம் மகர குந்தலம் ரத்ன கிரீட்டம் இதெல்லாம் கொண்டிருக்காள். பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டாதிகள்லாம் காத்துட்டு இருக்காள். அரவண கதவு திறக்கல்ல. சுமந்திரர் அந்த புறம் வரையிலும் போகலாம். அவரை அனுப்பிச்சு போய் பார்க்க சொன்னாள். ஒரு திறம் போட்டிருக்கு, அதுக்கு வெளியில இருந்து சுமந்திரர் இந்திரனை தேவர்கள் எழுப்புவது போல எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காள் ராமாபிஷேகத்துக்குன்னு சொன்னாள். ராஜா கண்ணு கண்ணீரமா உள்ள அழுதுட்டு இருக்கார். அது சுமந்திரனுக்கு தெரியாது. அப்ப கைகை ஒரு பொய் சொன்னாளாம். என்ன சொன்னாள்? ராத்திரியெல்லாம் ராம பட்டாபிஷேகத்தை பத்தி பேசி சந்தோஷம் தாங்காம தூங்காம இருந்துட்டார். இப்ப வெளி காலம் வந்து நித்ராயா வசமே ஐவான்னு இப்ப தூங்குறார் ராஜா. சீக்கிரமா ராமனை அழைச்சு வர சொன்னாள். பட்டாபிஷேகத்தை கும்பிட சொன்னாள்னு ஒரு பொய் சொன்னாள். சுமந்திரன் குதிச்சுண்டு ஓடி போய் தேர கொண்டு போய் ராமனுடைய அரமணையில போய் ஏழாவது மெத்தமேல ஸ்நானம் பண்ணி பட்டு கட்சிண்டு சுவாமி ஆனந்தமா இருக்காள். அப்பா கூப்பிட்டு சொன்னால் பட்டாபிஷேகத்துக்குன்னு சொல்லிவிட்டாள். சீதையோட அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்த பிரபு மெத்தமேலிருந்து கீழ இறங்கி தேருக்கு ஆற வந்தாளா. சீதை கூட வந்து சுவாமி வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆகி நீங்க ஊர்வலமா வருவேன். பட்டாபிஷேகம் உங்களுக்கு ஆகும், உலகங்கள்லாம் சந்தோஷப்பட போறது, எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போறதுனாலாம் சீதை என்னன்னா நீங்க உடனே சோமயாகம் பண்ணுவேள், அப்ப தீட்சையை அடைவேள். நான் அப்ப பக்கத்துல தீட்சா பத்னின்னு வந்து உட்காருவேன். தலையில மஞ்ச முண்டாசம், இடுப்புல மஞ்சப்பட்டும், கையில அத்திக்கலையும், கண்ணுல மையும், உடம்பெல்லாம் மண்ணையும், கையில மான் கும்பும், மேல முழு மாந்தோலும் போட்டுள்ள அப்படி தீட்சா நிமித்தத்தை அடைவேள். அது வேறு ஜென்மான்னு சொல்லியிருக்கு. தீட்சை அடைஞ்சால் அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியை நான் பார்த்துட்டு பக்கத்துல நானும் தீட்சா பத்னியாய், எனக்கும் அது வேறு ஜென்மா. அப்படி வேறு ஜென்மாவே இதே ஒரே ஜென்மாவில நான் அடைய போறேனே. தீட்சிதம் ரத சம்பன்னம் வராஜினதரம் சுசிம் குரங்க சிங்க பாணிம் ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம். என்ன கிடைக்க போறது இது சொல்லிவிட்டு நாலு திக்கிலையும் தேவதைகள்லாம் உங்களை ரட்சிக்கணும்னு தேவி பிரார்த்திச்சு விட்டு மேல மெத்த மேல வரப்பட்டு போயிட்டாள். சுவாமி தேர்ல சுமந்திரம் அழிச்சுட்டு போறாள். அயோத்தியில் உள்ள பெண்கள் எல்லாம் ராமனுடன் சமானமான வயது உள்ளவர்கள், 25 வயது உள்ள பெண்கள், திவ்ய ரூபவதிகள், ஆயிரக்கணக்கான உப்ரிகை வச்சு கட்டின பட்டணம், உப்ரிகைகள்ல இருந்து திவ்ய வஸ்திரங்கள் திவ்யாபரணங்களை எல்லாம் தரிச்சுண்டு சந்தோஷமாய் மல்லிகே மாலதி பத்மம் முதலிய புஷ்பங்களை பன்னீர்ல தோச்சு தோச்சு சுவாமியினுடைய சரீரத்தில் மெத்த மேலிருந்து எறிகிறாளா. சுவாமி மேலே கொற்றாள கொட்டி விட்டு ராமான்னு கூப்பிட்டாளாம். அத்தனை பெண்களும் 10,000 பெண்களும் ஒரே வார்த்தையை எல்லோரும் சொன்னாலாம். என்னமா சொன்னாள்? வால்மீகியே, இன்றைய தினம் பட்டாபிஷேகம் ஆகி நீங்க யானை மேல ஊர்வலமா வரப்போறேன். குஞ்சர சாஷ்டிஹாயினகான்னு 60 வயதான யானை, பட்டத்து யானை, அது மேல வன்கூட குடிச்சு ஊர்வலம் வருவேள். வாத்திய கோஷம் மேல கோஷத்தோட உலகங்கள் எல்லாம் ஆனந்தப்பட போறது. ஆனாலும் ஒரே ஒரு ஜீவன் படும் ஆனந்தத்துக்கு அளவில்லை, தாங்க மாட்டாள் நாளாம். யாருன்னு சுவாமி இப்படி நிமிந்து பார்த்தாள். அத்தனை பெண்களும் ஏகரூபமா சொன்னாளாம். பஷ்யந்தி சுத்தயாத்ரம் த்வாம்
சொல்லப்படும் ஆனந்தத்துக்கு அளவில்லை, தாங்காது நாளாம். சுவாமி ஆனந்த கண்ணீரை கொட்டிவிட்டாளா? அம்மா எங்கிட்ட வச்சிருக்கிற அன்ப அயோத்தியில் உள்ள பெண்கள்லாம் அளவெடுத்து வச்சிருக்காளே, என்ன ஆச்சரியம். இன்னொரு வீசியில ரசத்துல சுவாமி போற போது ஸ்திரீகள் எல்லாம் புஷ்பத்தை ராமன் மீது வாரி அரைச்சுட்டு, ஸ்திரீகளுக்குள்ள மகாபாகியசாலினி சீதையாக்கம், ராமன பர்த்தாவா அடைஞ்சாளே, ராமனுடைய பக்கத்தில் அமரும்படியான பாக்கியத்தை அடைஞ்சாளே. ஜென்மாந்தரத்துல சுமங்கலிகளையும் தம்பதிகளையும் பூஜை பண்ணியிருக்காள் அவள். நிறைய மஞ்சளையும் குங்குமத்தையும் புஷ்பத்தையும் தாம்பூலத்தையும் பட்டு வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்திருக்காள். அந்த புண்ணியம் தான் நல்ல பர்த்தாவை அடைஞ்சிருக்காள்ங்கிறாளா? இப்படி சொல்றாளா? சர்வசீமந்தினீ அனுபவிக்கிறாள். அந்த மந்திரத்தை ஜபிச்சா அந்த ரோகம் போயிடுங்கிறார். ஆமா, வேத வித்துக்களை நித்தியம் வர சொல்லி விபூதியில பிரணவத்தை எழுதி அந்த மந்திரத்தை ஜபிச்சு விபூதி விட்டா டிபி முதலில் வியாதி போயிடும். அது மாதிரியான கஷ்டங்கள் வரப்படாதுங்கிறதுக்காக தான் இந்த திருப்தியில ராமனுடைய சன்னதியிலே வேத பாராயணங்கள்லாம் நடக்கிறது. நன்னா வேதம் சொல்லக்கூடியவள்லாம் வந்திருக்காள். ஆமா, ருக்வேதத்துல எப்படி ஜடே கணம் இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி ரசம்னு ஒண்ணு அது ரொம்ப அழகா சொல்றவாள்லாம் வந்திருக்காள். யஜுர்வேதத்திலயும் அப்படித்தான் சலட்சணமா அத்தியனம் பண்ணவாள்லாம் வந்திருக்காள். சுக்லயஜுர்வேதம் இப்படி யோக்யால் கிடைப்பது பெரிய பாக்யம். இது ராமக்ஷேத்திரத்துல நல்ல புண்ணிய காலத்துல இப்படி வேதத்தை அழகா சொல்ற பெரியவாள்லாம் வந்திருக்காள். பிரஜாபத்தை இந்த அனுவாகத்தை ஜபிச்சு விபூதியை கொடுத்துட்டா டிவி போடுங்கிறது வேதம். இது ஸ்திரீகளை கஷ்டப்படுத்தின குடும்பத்தெல்லாம் வரும் சொல்லுது அந்த அனுவாகத்திலேயே. அதனாலே மனு சொன்னார், ஸ்திரிய ஸ்ரீயஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கரிகிச்சது. ஸ்திரீகளுக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லைன்னு விட்டார். ஆத்திர ஒரு ஸ்திரீ இருந்தா தான் மகாலட்சுமி இருக்கா போல. ஒரு ஸ்திரீ இல்லாம புருஷன் மட்டும் குருதனம் பண்ணிட்டு இருக்கிற ஆசை பார்த்தா இவனுக்கே வந்து வாங்கி வரும். உப்புமா கலர்ன பாத்திரம் கிடக்கும், கும்முட்டி அப்படியே கீழே கிடக்கும். கும்முட்டியில இருந்து கீழே சுண்டி போட்ட அந்த சாம்பல் ஒரு பக்கத்துல கிடக்கும், இவன் பலகாரம் பண்ண எச்சக்கல ஒரு இடத்துல கிடக்கும். மறுபடியும் சமைக்க வர ஆரம்பிப்பான். இந்த அழகாத சுவாமிக்கு நைவேத்தியம் வர பண்றேன். அந்த எச்சலே இத்தனை கோளாறா இருக்கும். ஸ்திரீகள் இல்லைன்னா அந்த ஆத்துக்கு பெருமையே இல்லை. ஸ்திரிய ஸ்ரீயஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கரிஹித்து. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மனு 9வது அத்தியாயத்திலே ஸ்திரீ ரட்சணம்னே ஒரு அத்தியாயம் சொல்லியிருக்கார். 9வது அத்தியாயம், எத்த நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக. ஸ்திரீகளை பெருமையாக எந்த குடும்பத்துல வச்சுருக்காளோ அந்த குடும்பத்துல தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணுவாள். இப்படி எல்லாம் மனு முதலிய மகன்கள்லாம் சொல்லியிருக்காள். அப்படி சுமந்தலிகளை எல்லாம் பூஜை பண்ணி சின்மாந்தரத்திலே ஆராதிச்சிருந்தா தான் ராமனை நல்ல பர்த்தாவை அடைய முடியும் என்றெல்லாம் ஸ்திரீகள்லாம் சொல்லி புஷ்பத்தை வாரி அரைக்கிறாளா? தயா சுசரிதம் தேவிய புராணூலம் மகத்தவ ரோஹிணி வசசாங்கேன ரஹமசம்யோகமபய. இதெல்லாம் கேட்டுக்கொண்டே அப்பா இருக்கிற அரவணைக்கு போனாள். பெத்த மேலே போய் அப்பா காலில் போய் நமஸ்காரம் பண்ணினாள். என் அப்பனே ராமானி யான வீலுடு போல கத்தினாள் தசரதன். ராமேத்யுக்த்வா சவசனம்
மேல பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ முடியாமல் அப்படியே சாஞ்சுட்டாள் ராஜா. இப்படி ராஜா அலறி கண்டதில்லை ராமன். கைகையை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்து காட்டாளா, அம்மா நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன், அப்பா இப்படி கத்துறாளே, நான் இதற்கு முன்பு இம்மாதிரி கண்டதில்லையே, அப்பா அலறி கண்கசிஞ்சு ஜலம் விட்டு ஊர்ச்சியா விழுந்து பார்த்ததில்லையே. ததபூர்வம் நரபதே த்ருஷ்ட்வாரூபம் பயாவகம் ராமோபி பயமாபன்ன பதாத்ருஷ்ட்வேலபன்னகம். இத பார்த்த ராமனும் பயந்தான் வால்மீகி. ராமோபி பயமாபன்னகன்னாள். என்ன அர்த்தம்? ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் ஹுயோ ஹுயோ நமாம்யஹம். எவனுடைய நாமாவ ராமா ராமா ராமான்னு சொன்ன ஆபத்தெல்லாம் போயிடுமோ? செவன ஸ்ருதியில போய் சொன்னாள், ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம சமீதிதம் தன்னாம கீர்த்தனம் பூயா தாபத்ரய விநாசனம். தாபத்ரயம் போயிடுமாம் ராமநாமாவ நித்யம் ஒரு லட்சம் ஆவர்த்தி பண்றதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறது. அது முடியல 50,000, அதுவும் முடியல 25,000, அதுவும் முடியல 12,500. அப்படி ஜபிக்கிறது. அது மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு ஜபிச்சா தாபங்கள்லாம் போயிடும். ஒரு அரைக்கால் வீஷம்னு அப்படிலாம் கணக்கு சொல்றாள். அர்த்தம் கால், அதுல இருந்து அரைக்கால் வீஷம். இது மாதிரி 1008 நாமாவது நித்தியம் சங்கல்பம் பண்ணிட்டு சமஸ்த பாபக்ஷயார்த்தம்னு ராமநாமா ஒருத்தன் ஜபிச்சானியானா தாபத்ரயங்கள்லாம் மாத்திரம் இருக்காது, துக்கங்கள்லாம் விலகி போயிடுமா? கோடிஷோ மனுஜானாம் வை பீதிதம் சமுபஸ்திதம் மகாபிராயஷ்சித்தமா சொல்லியிருக்காள் ராமநாமாவே. கோடி ஆபத்துக்கள் நித்தியம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் வர காத்துக்கிட்டு இருக்கான். பாம்பு மாதிரி தலையை நீட்டிக்கிட்டு இருக்கான். அது தொலைடமையானா என்னவா போகும்னாள். ராமராமேதி சங்கீர்த்திய தன்னாசேதி மாணவா ராமா ராமா சீதாபதே ஸ்ரீ ராம 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 ராமான்னு ராமநாமாவை ஜபம் பண்ணிவிட்டா கோடிக்கணக்கான ஆபத்துக்களை அழிச்சு புள்ளாமுகிறாள். அதனாலதான் அதை பண்ண விட்டலேன்னு எல்லாருக்கும் இது தெரியாதா? நிச்சயம் ஒரு 1008 நாமாவது பண்ணப்படாதா? ஒரு 6,500 நாமா நிச்சயம் பண்ணப்படாதோ? இது என்ன சிரமமா? ஒன்னும் சிரமமே இல்லை, பண்ண விட்டுறதில்லைன்னு. அது நல்ல காரியம் பண்றதுக்கு 1000 பிரதிபந்தங்கள் வரும், முங்கி அடிச்சுதான் பண்ணணும். ரிஷிகள் சொன்னால் ஸ்மிருதியிலே, காலையில ஸ்நானத்துக்கு போற போது 10 அடைஞ்சல் வருமா, அந்த 10 அடைஞ்சலையும் உதறி தள்ளிப்பிட்டுதான் ஸ்நானம் பண்ண போயிடணும். அவன் அப்பதான் தந்தி வரும், அப்பதான் லெட்டர் எக்ஸ்பிரஸ் லெட்டர் வரும், அப்புறம் கிழிச்சு பாக்கலாம்னு ஸ்நானத்துக்கு போயிடணும். அதே மாதிரி ஜபத்துக்கு உட்காந்துனா 100 அடைஞ்சல் வருமா. அவன் ஏதாவது ஒரு காயத்ரி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணினான், 100 அடைஞ்சலையும் உதறி தள்ளிப்பிட்டுதான் போய் ஜபம் பண்ணணுமா? சாப்பிட உட்கார 1000 அடைஞ்சல் வருங்கிறாள். சாப்பிட உட்கார போது அந்த 1000 அடைஞ்சலையும் தள்ளிப்பிட்டு தான் போஜனத்துக்கு போயிடணும். பகவத் குணம் கேட்கணும், பகவான் நாமா சொல்லணும்னு பரப்பிட்டா 1,00,000 அடைஞ்சல் வருமா. கோட்டியும் செத்துவா ஹரிம் ஸ்மரேதுன்னா அந்த கோட்டி ஆபத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அடைஞ்சல்களை எல்லாம் மறந்துபிட்டுதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவத் குணம் காக்க போகணும், பகவானை போய் தரிசனம் பண்ண போகணும். 1,00,000 அடைஞ்சல் வருமா பகவான் நாமா சொல்றதுக்கு, பகவத் குணம் கேட்கறதுக்கு, பகவத் ஸ்மரணம் பண்றதுக்கு. 1,00,000 அடைஞ்சலையும் தீரனா இருந்தான் உதறி தள்ளணும்னாள் ரிஷிகள். அதெல்லாம் மனசுல வச்சிருந்தான் நாம் நல்ல காரியம் பண்ணணும். அப்படி எந்த ராமநாமா தாபத்திரயங்களை எல்லாம் போக்குமோ? எவனுடைய நாமாவை ஜபிச்சா பர்ஜனம் பவபீஜானம் ஜென்மா இல்லையோ, யமதூதாள விரட்டுமோ, அஷ்டலட்சுமி கொண்டு கொடுக்குமோ, அந்த ராமனே பயந்தாளாம். ராஜா என் அப்பனே ராமான்னு அலறி கீழே விழுந்த உடனே ராமோபி பயமாபன்னகம். தாரக நாமா ராமநாமா. ராமநாமா ஜபிக்கிற குடும்பத்துல அகாலத்துல மரண பயமே வராது, நரக யாத்தனையே இல்லை, கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும். அதுக்காகத்தான் கோவிந்தபுரம்னு காவேரி தீரத்திலே போதேந்திராளுடைய சமாதி
அங்க அகோராத்திரம் பகவன் நாமா நடக்கிறது. ராத்திரியில அகருபவாசம் இருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருந்தா ராமநாமா கேட்கறது சமாதியில. அதுக்காக ஆச்சாரியெல்லாம் அங்க போய் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் இரட்டாசி மாசத்துல துவாதிசி இன்னைக்கு ஆராதனை வாழ்க்கு. கன்னி மாசத்துல எங்கேயாவது சக்கப்பழம் பழுக்குமா? வாசல்ல ஒரு சக்கமரம் இருக்கு, அது ஒரு பழம் பழுக்கும் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு. ஆச்சரியப்படுவாள் வரவாள்லாம் பார்த்து, அது என்ன, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, புண்ணியம் இருக்கு, எத்தனையோ நாளா இருக்கு அந்த மரம். போதேந்திரா சுத்திசாரத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு இந்த மரம், ஒரு சக்கமரம் லாமரம். அப்படி போதேந்திராள்னா ராமநாமா ஜபிச்சிருக்க. அதுக்கு பக்கத்துல ஸ்ரீவாஞ்சம்னு ஒரு க்ஷேத்திரம், காசியிலையாவது பைரவ யாத்தனை உண்டு, மூணே முக்காராடி வரட்டி இருந்துவிடுவன். அந்த பைரவ யாத்தனை கூட கிடையாது ஸ்ரீவாஞ்சங்கர க்ஷேத்திரத்துல, காசிக்கு வீசம் அதிகம்ங்கிறது. இன்னைக்கும் அந்த ஊர்ல வெள்ளக்காரெல்லாம் வந்து சோதனை பண்ணினாள், ஒரு கழுத மறிச்சா கூட வலது காதுதான் மேல இருக்கு. பரமேஸ்வரன் தாரக நாமாவே ராமா ராமா ராமான்னு கடைசி காலத்துல சொல்றாளாம். ஒரு ஆடோ மாடோ பன்னியோ கழுதையோ மறிச்சா கூட வலது காது மேல இருக்கு. அப்படி கீழ் கடக்கும் திடீர்னு ஒரு பிறல பிறலும் வலது காது மேல விடும், போட்டுன்னு போயிடும். இன்னைக்கும் அப்படித்தான், ஒரு சின்ன ஜீவன் முதற்கொண்டு அங்கே. அதுக்காக ரொம்ப பேர்கள் வயசான கழவிகள் கழவாய் அந்த ஊர்ல மறிக்கணும்னு ஸ்ரீவாஞ்சியம் வர்றது. ரொம்ப வயசானது இன்னமே தாங்காதுன்னு பிரஜை வரும், மூச்சு பிரஜை தவறும், உடனே பிரஜை வரும். எனக்கு ஸ்ரீவாஞ்சி அழிச்சுன்னு போம்பாள். வண்டி வச்சு அழிச்சுட்டு போய் எங்க வீடு வீடு பேசி அங்க வாடகைக்கு ஒரு இடத்த பார்த்து அங்க போய் நாலு பேரடா இருந்து உத்த கங்கைன்னு குளம், அதுல கங்கை இருக்காளாம் காசி கங்கை, அந்த ஜலத்தை கொண்டு வந்து வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணி வச்சு கஞ்சி இஞ்சி வச்சு கொடுத்தா என்ன ஆகும், ஒரு பத்து நாள்ல உடம்பு நன்னா ஆயிடும். மறிக்கிற தருவாயில இருந்தவாள் அங்க அழிச்சு போன உடனே அந்த ஊர் ஜலத்தை எடுத்து டிகேஷன் போட்டு காபி போட்டு கொடுத்து ஸ்நானம் பண்ணி வச்ச உடனே உடம்பு நன்னா ஆயிடும். அப்புறம் உடனே அந்த பாட்டியே இறங்கி அப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணுவாள், எல்லாம் பண்ணுவாள், அப்புறம் கோவிலை சுற்றுவாள், அப்புறம் ராத்திரி பலாரம் பண்ணுவாள், மத்தியானம் சாப்பிடுவாள். உடம்புதான் நன்னா ஆயிடுச்சேன்னு வண்டியை கொண்டு வர சொல்லி ஊருக்கு போயிட்டு மறுபடியும் உடம்பு அசௌகரியமா இருந்தா வருவோம்னு வருவாள். வர வழியில துணுக்க கிராமம் திருவடச்சேரின்னு பொட்டுன்னு போடுவாங்க, அங்க போடும்னு நன்னா இருந்த கழுவி பொட்டுன்னு வாய விட்டு விடுவாள். புண்ணியம் இருந்தா தான் சிவஞ்சம் கிடைக்கும்னு, கிடைக்குமா இல்ல அவனா, கிடைக்கவே கிடைக்காது. இவன் நினைச்சா கிடைக்கணும், காசியில மறிக்கணும் ஒண்ணு புள்ள மடியில சாகனம் இருக்கா. என்ன காசியில மறிச்சா அங்க தாரக நாமாவே விஸ்வேஸ்வரன் உபதேசம் பண்ணுவாள். அதனாலதான் பட்டத்திரியனுடைய குரு அச்சுத பிஷாரோடின்னு பெரிய மகாவித்வான், அவர் காசியில போய் கடைசி காலத்துல வசிச்சு மறிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாளா. காசிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா, என்ன நினைச்சிட்டு இருந்தா, சரீரம் சொந்த கேட்கறதா, திடீர்னு ஒரு நாளைக்கு காலையில படுத்தவருக்கு எழுந்திருக்க முடியல. அப்போ ஹோன்னு கத்தினாளா. என்ன கத்தினான்? காயே சீததி கண்டரோதினி கபே தேஜவாணி பதே ஜிம்ஹாயாம் ரிஜிவிதே ஜிகம்ஷௌ ஸ்வாதேஷனைஷ்யாம்யதி ஆகத்ய ஸ்வயமேவ நக்ருணயா ராத்யாயனி காமுகா கர்ணே சரீரம் செறிஞ்சு போச்சு, இனிமே எழுந்திருக்க முடியாது. நெஞ்சில வந்து கபம் கட்டிப்பிடுது, வாக்கு பேச முடியல, கண்ணையோ சொருகிறது, உயிரோ வெளியில பரப்புறது, மூச்சோ உடுங்கிறது. நான் காசிக்கு போகணும்னு நினைச்சேனே, இனிமே காசி எழுது எனக்கு. கருணாமூர்த்தியான விஸ்வேஸ்வரன் காத்தியாயன் ஈகாமுகன் விஷாலாட்சி நாதன் இங்கு கருணையினால வந்து என் வலது காதல காத்யாயனி காமுகா கர்ணே வர்ணயதாதி நவாநவபயாதி உத்தாரகம். இந்த சம்சார பயத்திலிருந்து கரையேற்றக்கூடியதை காதுல சொல்லணும் நாள், அது என்னங்கிறது மூணு அக்ஷரம், அது சொல்ல முடியல. அந்த சமயத்துல பட்டத்திரிக்கு என்னவோ தோணி குருவை பார்க்கணும்னு வராரு. இப்படி இவர் கடுங்க நீருமா அழுதுன்னு இருக்கார்.
உத்தாரகம் மூணு எழுத்து சொன்னாதான் அந்த ஸ்லோகம் பூர்த்தியாகும். அது குஷாரோடிக்கு சொல்ல முடியல. பட்டத்திரி ஓடி வந்து உத்தாரகம் தாரகம் தாரகம் மூணு உச்சரத்தை சொன்னாலும் காசியை பத்தி பேசிட்டு இருக்கோம் பெரியவா வரான்னு சொல்ற. காசியிலிருந்து கங்கை வரா போலதான் சிங்ககிரி பெரியவாள். ஒரு ரவாகம் நடக்கிற இடத்துல வரணும்னா திருப்பையார் கஷேத்திரத்துக்கு எத்தனை பெருமை இருக்கணும், ரத்னமீது வாழ்றதுல அவளுக்கு எத்தனை அனுகிரக புத்தி இருக்கணும். அவ போய் அழைச்சதுக்காக தான் வராளுவா. அவனா இந்த வெயில்ல அவ வந்து ஓய்வு எடுத்துக்கணும்னு வந்த சமயம், அதோ சங்கர ஜெயந்தி உற்சவம் அங்க நடந்துட்டு இருக்கு, இந்த சந்தர்ப்பத்துல பரப்பு வரணும்னா அவ பக்திக்கு கட்டுப்பட்டுதான், ரத்னமீர்வாளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டுதான் வராள். நாளைக்கு சிங்ககிரி பெரியவாள் 10 மணிக்கு இங்க வராள், சாயங்காலம் 6 மணி மட்டும் இங்க இருக்காள். இந்த உலகம் பெற்றே பெரிய மகத்தான பாக்கியம். அவளை திருப்தியார்ல தரிசனம் பண்றது, அயோத்தியிலிருந்து ராமனை தரிசனம் பண்ணுவது போல, தேவலோகத்திலிருந்து கங்கையை நேர பார்ப்பது போல. சேலூர் நம்பூதிரியினுடைய இல்லத்துல தான் பெரியவா வந்து தங்க போறாள். அவ நம்பூதிரி குடும்பத்துக்கு பெரிய மகாபாகியம். அவன் பிள்ளையும் வந்து அவாதான் மாலை போட்டாள். அவ புத்திராளு இங்க வந்திருக்காள். அன்பு கேட்டவாள் எர்ணாகுளத்துல வந்து பகவத் குணங்கள்லாம் கேட்டாள். அவ இல்லத்துலாக வந்து தங்க போறாள் பெரியவாள். பெரிய மகாபாகியம் நமக்கெல்லாம். ஆச்சாரியாள் வந்தா அதுவும் இந்த வைசாக்கத்துல பெரியவாள் தரிசனம் பண்றது மகத்தான புண்ணியம். யதிகளே பகவத் ரூபம் சொல்லிவிட்டாள். வேரூபே வாசுதேவசிய சரஞ்ச அச்சரமேவச்சா சரம் சன்னியாசினாம் ரூபம் அச்சரம் பிரதிமாதிகம். நாள் ஆலயத்தில் இருக்கிறது ஒரு ரூபம், சன்னியாசிகள் சஞ்சரிக்கிற ரூபம் சன்னியாசிகளுடைய ரூபம் விட்டாள். அப்படிப்பட்ட பெரியவாள் நாளைக்கு 10 மணிக்கு காலையில இங்க வராள். உபவாசனம் பெரியவாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும்னு கேட்டுக்கிறேன். தாரகம் தாரகம் நாளாம் பட்டத்திரி விஷாரோடி அப்படியே கட்டி நுட்டாள் பட்டத்திரியே. பட்டத்திரியுடைய ஒரு உதவியினால, சிஷ்யனுடைய உதவியினால குருக்கு சத்கதி கிடைச்சு போச்சு. கடைசி காலத்துல பகவன் நாமா வருமா, ஒரு பாட்டில் சோடா கொண்டு வாமன் போட்டுன்னு போயிடும், அவன் சோடா உடைக்கிறதுக்குள்ள இங்க வா விட்டு விடுமே. நான் கடைசியில கங்கா ஜலமுல்லிய சோடா சோடா கொண்டாமன் அதுக்குள்ள பொட்டுன்னு விட்டு போடும், ஒரே எழுப்பா எழுத்துவிடும். அப்படி இல்லாம இல்லாம பகவன் நாமா வரணுமே, அதுக்குதான் முன்னாடியே அபியாசம் பண்ணி வச்சுக்கணும். ஹரே முகுந்தா வாசுதேவா மகாதேவா கோட்டையோ பிரம்மஹத்யானாம் அகம்யாகம கோட்டைய சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத். மகாதேவ மகாதேவ மகாதேவான்னா கோட்டி பிரம்மஹத்தி பண்ண தோஷம் போயிடுமா? அதுக்காகத்தான் நமஸ்பார்வதி பதேங்கிறது மகாதேவான்னு சொல்றது, ஹரஹர மகாதேவாங்கிறது. அதுக்காகத்தான் எல்லாரும் சொல்றதும் இல்லை. நம்ம விட்டு என்னதுக்கு இந்த மூட்டையெல்லாம் விளக்குறது, நான் எங்கிட்டதான் வச்சுட்டு இருக்க போறேன்னு இந்த பாபங்கள்லாம் போயிடுமோ இல்லையோ சொல்லிவிட்டா. நிறைஞ்ச எல்லாரும் கத்தினா தாங்குமா திருப்பையார் கோவில் இந்த கொட்டா தாங்குமோ? சொல்ல மாட்டேங்கிறாள். அதுவும் சிஷ்யாள் சொன்னா உண்டு, அதுலயும் தூங்குற சிஷ்யாளை தவிர முடிச்சுட்டு இருக்கிறவா சொல்லுவா. அவன் இங்க வேலை இருந்து தூங்கிட்டு இருந்தா அவளால சொல்ல முடியுமா? முடியாதல்ல. பகவன் நாமா பாபங்களை எல்லாம் போக்கும். அதை லஜ்ஜையை விட்டு சொல்லணும். லஜ்ஜையை விட்டு சொன்னாதான் குலக்கோட்டி சமாயுத்தகங்க எல்லாரையும் சேர்த்து கரையேறலாம். இல்லாமனா லஜ்ஜையோட சொன்னா இவன் மட்டும் கரையேறுவனா? விசர்ஜ லஜ்ஜாம் யோசித்தே மன்னாமான் நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம். அது பகவன் நாமா சொல்றபோது லஜ்ஜையை விட்டு சொல்லணும். ராமகானம் நடக்கிறதோட குருவாயூரப்பனை பத்தி ரொம்ப அழகா பாடினால் திருச்சியிலிருந்து. எந்த நாமா தாரக நாமா சம்சார பயத்திலிருந்தே கரையேற்றுமோ அந்த பிரபுவே பயந்தாளா அப்பா ராமான்னு அலறி கீழே மூர்ச்சியா விழுந்த உடனே கைகியை பார்த்து காட்டாளா, நான் ஏதாவது குத்தம் பண்ணிவிட்டேனா அப்பாக்கு, அதுக்காக இப்படி அலறிண்டு விழுந்தாளா? கச்சின்மயான அபராதம் பண்ணிவிட்டேனா? நான் ஒண்ணும் அப்பாக்கு அபராதம் பண்ணலையே. நான் பண்ணாமல் இருந்து பண்ணதாக அப்பா நினைச்சா கூட எனக்காக நீங்களும் மன்னிப்பு கேளுங்கோனாளா? நீங்களும் கேளுங்கோன்னு நானும் கேட்கிறேன்னு ஆளா? இப்படி யாராவது சொல்லுவனா?
என் பேர்ல குத்தம் இல்லாம இருக்கிற போது குத்தம்ங்கிறார். அவனை மூணு கோர்ட்டு கழவனை இழுத்துப்படுறேன். வயசு காலத்துலன்னா அப்பாவை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். அவர் கொடுத்த பணம், அவர் படிக்க வச்ச படிப்பு, அப்பாவை இழுக்கிறேன் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட் வரையிலும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சொஞ்ச ஏனம் பிரசாதையா, நீங்களும் அம்மா மன்னிப்பு கேளுங்கோ, நானும் மன்னிப்பு கேட்கிறேன்னாலாம். இதை கேட்டுதான் ராஜா கதறினாலாம், சத்புத்திரனை பெற்றுக்கிட்டேனே, கட்ட பிள்ளையை பெற்றுக்கப்படாதா, சண்டை போட்டுண்டாவது ஆத்தோட இருப்பனே, காட்டுக்கு போனா போகாமே. இது ராஜா கதறாள். உடனே கைகி சொன்னாலாம், அப்பாவுக்கு உங்ககிட்ட கோபம் இல்லை, நீ பிதிருபக்தன், அவர் மனதில் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கார் ராமா, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாரு. நாளாம் ஒரு மனதில் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காரு, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாரு. நாளாம் ஆனால் அவருக்கு சொல்லணும், அண்ணம் நீ பிரிய புத்திரனாக இருந்தால் அவர் வாக்கெழும்ப மாட்டேங்கிறது. பிரியன் பிரியம் அப்போ சுவாமி சொன்னாள், அம்மா நீங்க சொல்லுங்கோ செய்யறேன்னாள். நான் சொன்னா நீ செய்வியான்னு கேட்டாள். நீங்களே வாழ்னா ஆறா வழியில போறவன் அப்பா விஷம் சாப்பிட சொன்னாள்னு ஒரு குடம் விஷத்தை கொடுத்தா சாப்பிட்டுடுவேன். அம்மா தீல அரங்க சொன்னாள்னு சொன்னா தீல அரங்கிவிடுவேன். சமுத்திரத்துல விழ சொன்னான்னா கல்ல கட்டிட்டு நான் விழுந்து விடுவேன். பட்சயேயம் விஷம் தீட்சணும், மஜ்ஜேயம் அப்படி சாருனாவே, பதேயம் அப்படி பாவகே, இதுக்கு மேல உண்டா அம்மா சொல்லுங்கன்னு சொன்னாள். அப்பத்தான் கைகி சொன்னாளாம், ஒன்பது தெய்வாசுர யுத்தத்திலே ரெண்டு வரம் தருவதாக ராஜா சொன்னாள். அதை இப்ப குறுக்கணும்னு காட்டேன். முதல் வரன்னால பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம், இரண்டாவது வரன்னாலே சப்த சப்த வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரித அபிஷேகமிமம் ஜத்வா தண்டகையில போய் ஜட்டாஜனதாரியாய் நீ வசிக்கணும்னு கேட்டேன்னாளாம். இந்த சின்ன விஷயத்துக்கு தான் அம்மா இத்தனை பாடுபடுத்துறீங்களா? சுவாமி பெரிசா சொல்ல போறேன் நினைச்சேனே. பகீரதன் கங்கை கொண்டு வந்த வம்சம் அம்மா, பிதற்களுக்காக மூணு தலைமுறைக்கு முன்னாடி மதிச்ச 60,000 பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் இருந்த கங்கை கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வம்சத்தில் பிறந்த நான் உயிரோடு அப்பா இருக்கிற போது அந்த அப்பாக்காக 14 வருஷம் தண்டகையில வசிப்பது சிரமமா, அல்லது பரதனுக்கு ராஜ்யம் ஆடுவதுதான் கஷ்டமா? ஏன் நீங்க வந்து இதை பெரிசாக நினைச்சு இத்தனை பாடுபடுத்தினேன்? சுருக்க சொல்லியிருக்கப்படாதா? நான் என்னமோ பெரிசா சொல்ல போறேன் நினைச்சேனேன்னு சுவாமி கதறிவிட்டாளா? போஜன் மகாராஜா ராமாயணம் எழுதியிருக்காள். அந்த ராமாயணத்துல கைகி இப்படி சொன்னோடனே சொன்னாளாம். ஆஜ்ஞாபிதம் சகல புவன பாரா ஸ்தாபிதோ வத்ஸமூர்த்தி ததிஹ சுகரதாய ஆவயோஸ்தர்க்கிதாய மயி பததி கரீயாமி வனபுவி தனுமாத்திராணம் ஆஜ்ஞாபிதம். அம்மா எனக்கு என்ன உத்தரவு போட்டேல் தெரியுமா? நீங்க வனபுவி வனேன்னு சொன்னாலே போரும், வனபுவின்னாள், வனப்பிரதேசத்திலே இருந்தாள். காயும் கழங்கும் பழமும் ஜலமும் நரம்பின இடத்துல என் சரீரத்தை மட்டும் ரட்சிச்சுக்க முடியாது, உத்தரவு போட்டேன். என்னோட கூட 1000 பேர் வந்தா நான் காட்டுல சாப்பாடு போடுவேன், பழம் காய்கறியை கொடுத்து. அப்படிப்பட்ட இடத்துல தருமாத்திரத்ரானம் என் சரீரத்தை மட்டும் ரட்சிச்சுக்க முடியாது, உத்தரவு போட்டேன். உங்க குழந்தை தலையில சகல புவனபாரி சகல பூபாரத்தையும் உங்க குழந்தை தலையில வச்சேன். இத பாக்குற போது உங்களுக்கு யார் இடத்துல பட்சபாதம்னா மைபததிகரியானு அம்பதே பட்சபாத, எங்கிட்டதான் உங்களுக்கு பட்சபாதம்? எனக்கு சின்ன வேலையை கொடுத்தேளுங்க, உங்க குழந்தை தலையில பெரிய சுமையை தூக்கி வச்சேன்னு சொன்னான்னு போஜன் போய் சொல்லியிருக்காள்.
சாமி, நான் காட்டுக்கு பரப்போறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே என் நெஞ்சை எரிக்கிறதுன்னு அழுதாளா ராமன் கைகையை நடத்தல. வால்மீகி சொன்னாள், என்ன நாள் என்னை பார்த்து அப்பா சொல்ல பயப்படுறாருன்னு சொன்னே, அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவி புள்ளையா போயிட்டேன்னு அழுதாளா. அழிகம் மானசஞ்சேகம் ஹ்ருதயம் அப்பா பயப்படுறாங்களே, என்ன பார்த்து அப்பா பயப்படலாமா? பயப்படாம இருக்கிறதுக்காக தானே ஒரு இடம் வேணும்னு பிள்ளை மனைவி சிஷ்யன் இதெல்லாம் பயப்படாம எது வேணுமோ அதை சொல்லலாம். தெரியாதனமா புள்ள கடிகாரம் தடுத்து ஏதாவது கூட திரும்பிவிடுவது, அது பட்டுனு விட்டுன்னு விடும். 500 ரூபாய் கடிகாரம் கையில கட்டிக்கிற மாதிரி, அப்பா நான் தவறி உன் கடிகாரத்தை ஒடிச்சு விட்டேன்னா இதுக்கு என்னது அப்பா வருத்தப்படுறேன். சத்துத்திரனா இருந்தா கழவர் 1-க்கு 2 போடுவார் படுக்கையில ராத்திரியில, அப்பா தவறி 1-க்கு போயிட்டேன்டா படுக்கையில, இதுக்கு எனதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க அப்பா? நீங்க கட்டின பங்களா, நீங்க வாங்கி கொடுத்த படுக்கை கட்டில், நீங்க சம்பாதிச்ச சத்து, நான் புது மெத்த தைச்சு போடுறேன், புது கட்டில் பண்ணி போடுறேன், நீங்க இதுக்கு எனது கண்கலங்கிறீங்கன்னு சத்துத்திரன் சொல்லுவேன். அவங்கிட்ட பயப்படாம சொல்லலாம், அசத்தா இருந்தா நீ இனமே உள்ள படுத்துக்கூடாது, கொத்துள்ள போய் படுத்துக்கணும், அவன் பிளட் விட்டுக்கிட்டே படுத்துக்கணும், நீ இவன் உள்ள படுத்துக்கூடாதுன்னு சொல்லுவன். சத்துத்திரன் அப்படி சொல்ல மாட்டான். அவன் பத்னியை பார்த்து ராத்திரி 1 மணிக்கு என்னமோ மாற வலிக்கிறா போல இருக்கு, கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுன்னு கேட்கலாம். அவன் சிஷியனை கூப்பிட்டு ஒரு மாதளம்பழம் வாங்கிட்டு வா, நெஞ்ச காய்ஞ்சிருக்கா போல இருக்கு, ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி கேட்கலாம். வேற வெளியில போறவனை கேட்டா ஏன்னு கேட்பணும். இதெல்லாம் அவயஸ்தானம். அப்படி இருக்கிற போது என்ன பார்த்து அப்பா பயப்படுறாருங்கிறே, அப்பா பார்த்து பயப்பட முடியாம பாவியா போயிட்டேன்னு அழுதாளா. அலீகம் மானசம் சேதம் ஹ்ருதயம் தஹதீவமே ஸ்வயம் யன்னாஹமாம் ராஜா வததஸ்யாபிஷேஜனம். ஸ்வயம் யன்னாஹமாம் ராஜா, நான் சத்துத்திரனா இருந்தா நேர என்ன கூப்பிட்டு, ராமா உனக்கு இல்லை ராஜ்யம், பரதனுக்கு ராஜ்யம், ஊரு கண்டக்கிக்கு அப்படி அல்லவா சொல்லிருக்கணும், அப்படி சொல்லலையே, அப்படி சொல்ல முடியாத பாக்கியத்தை நான் அடையலையேன்னு சுவாமி அழுதாளா. பரப்பூரையும் காட்டுக்கு அம்மா பரதனை தெரிவிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போறேன்னாளா ராமன். கைகைக்கு என்ன தோழி போச்சு, பரதனை கூப்பிட்டு வர போறதுக்கு 7 நாள் ஆகும், கேகை தேசம் போறதுக்கு தூத்தாள், பரதன் அங்கிருந்து வருவதற்கு மறுபடியும் 7 நாள் ஆகும், இப்படி 15 நாள் ஆச்சுன்னா அப்புறம் தட்சிணாயணம் கிருஷ்ணபட்சம் உத்தராயணம் நாள் கிடைக்கணும். ராமன் இன்னும் ரொம்ப நாள் இந்த ஊர்ல இருந்துட்டா ஜனங்கள்லாம் ராமனை ராஜாவா இருக்கணும்னு விடுவாள். அதனால ராமனை முள்ள சீக்கிரமா காட்டுக்கு அனுப்பிச்சோம்னு ஒரு பொய் சொன்னாளா. ராமா நீ இருந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுல எனக்கு இஷ்டம்தான், ஆனா நீ சீக்கிரம் காட்டுக்கு புறப்படுறது நல்லது, நீ காட்டுக்கு போன பிறகுதான் ஸ்நானம் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு உங்க அப்பா, நீ போகாத போனா கழவம் பட்டி கிடப்பண்டா. யாவத்வம் நவனம் சொன்னாளா, நீ காட்டுக்கு போன பிறகுதான் ஸ்நானம் போஜனம் பண்ண போறாள் அப்பான்னு கைகி சொன்னத்தை கேட்டு சுவாமி உடம்பு பறந்துதான் காட்டுக்கு போறதுக்காக. அது எதை போல என்னார் வால்மீகி, ஜாதி குதிரையே சவுக்கால தட்டின எப்படி பறக்குமோ அது மாதிரி. கஷயேவாஹதோவாஜி வனம் கந்தும் கிருதத்வரஹ. நம்மால அப்பா பட்டினி இருக்கலாமா, ஸ்நானம் பண்ணாம இருக்கலாமா, இதுவரை தொந்தரவு வரையா அப்பாவுக்கு என்று காட்டுக்கு போவதற்காக சுவாமி உடம்பு பறந்துதான். அந்த சமயத்துலதான் ராஜா கத்தினாளா, அடி பாவி, நான் என் குழந்தை காட்டுக்கு போனாதான் ஸ்நானம் பண்ணுவேன் சாப்பிடுவேன்னு சொன்னேனா, நான் சொல்லாதத பொய் சொல்லி இப்படி சொல்லிவிடியே என்று அலறினாளா. திக்கஷ்டமிதி நிஷ்வஸ்ய ராஜா சோக பரிப்ளுதா மூர்ச்சிதோ
கதையா கட்டுல விழுந்துட்டாளா ராஜா போய் சொல்லிவிட்டேடி பாபின்னு கேட்ட பிறகுதான் சுவாமி மனசுக்கு சமாதானமாச்சா. அப்பா கூட அப்படி சொல்லிருப்பாளோன்னு முதல்ல நினைச்சாளாம் ராமனும். ஏன்னா நாம் காட்டுக்கு போமாட்டேன்னு நான் ஒரு கால் சொல்லிவிடுவேணும்னு பயந்துண்டு அப்பா இப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் பண்ணினா தான் போவன் என்பதற்காக அப்பா கூட சொல்லியிருப்பாளோன்னு நினைச்சாளாம். அந்த கவலை கூட நீங்கி போச்சான். அப்பா சொல்லல இவ பண்ணின வசமும் தெரிஞ்சுதான். கைகி பண்ண வசமம்னு தெரிஞ்சு கைகி பார்த்து சொன்னாளா, அம்மா நாம் பண பிசாசு பிடிச்ச அயோக்கியன்னு நினைச்சா இப்படி எல்லாம் சொல்றேன், அப்படி என்ன நினைச்சாருங்கனாளா. நாஹமர்த்தபரோதேவி அயோக்கியன் இல்ல, இந்த ஊர்ல வசிக்கவே இஷ்டம் இல்ல, ஏதோ வந்து மாட்டின் பூலோகத்துல பூமியில வந்து வசிக்கவே இஷ்டம் இல்ல. ஆனா ஏன் வந்தேன்னு கேட்பேன், மகர்ஷி எல்லாம் எப்படி கேவல தர்மத்தை மோட்ச தர்மத்தை நடத்துவதற்காக பூமியில வந்து கர்மபூமி நீங்க வந்து காத்துருக்காளோ அது மாதிரி வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் நிஷ்காமமான தர்மத்தை செய்யும் மகர்ஷிகளை போல என்னன்னு என்ன பணம் பிசாசு பிடிச்ச அயோக்கியன் நினைக்காதே பரப்போரு. என்னோட கூட 25 வருஷம் சேர்ந்திருந்த நீங்கள் சொல்ப குணம் என்னிடத்துல இருப்பதாக நினைச்சிருந்தால் அப்பாவை ராத்திரி போய் இப்படி தொந்தரவு பண்ணிருப்பேளா? அப்பாட்ட சொல்லாமல் இருந்து ராத்திரி அழகா அவரை தூங்க பண்ணி காலையில என்ன கூப்பிட்டு பரதனுக்கு ராஜ்யம் நீ தண்டக ஓடுன்னு சொன்னா நான் போமாட்டேனா? என்ன பிதிருபக்தி என்ன மாதிரபக்தி. அயோத்தியா காண்டத்தை போய் படிச்சா பெரிய தர்ம கோஷம் தான், அது தர்மத்துக்கு ஒரு பெரிய புக்ஷன், அது சகல தர்மமும் அதுக்குள்ள இருக்கு. சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்து கைகையை பார்த்து ரெண்டு காரியம் பண்ணிவிட்டு நான் தண்டக்கைக்கு இப்பவே பரப்புறேன்னா என்ன ரெண்டு காரியம்? நாள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகணும், சீதையை சமாதானம் பண்ணணும். பரப்பூரேன்னு சொல்லிவிட்டு ராஜா காலில் நமஸ்கரிச்சு கைகி காலில் நமஸ்கரிச்சாள். கைகி நமஸ்காரம் பண்ணத்துல வால்மீகிக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணினா அந்த அசத்தம் காலிலையும் போய் ராமன் விழுந்தான். பேப்பர் காரனுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதையாவது வருஷமா எழுதும் பாருங்க. அது மாதிரி இவர் பேப்பர் காரர் மாதிரி வால்மீகி காலையும் போய் விழுந்து காலை பிடிச்சிருந்து கதறினாலாம் சுவாமி. ரெண்டு காரியம் பரதனை பண்ண சொல்லணும், பரதனை நான் காணாம பறந்து போறேன், ஏழைகள் கண்ணில் ஜலம் வராம பரதனை பார்த்துக்க சொல்லணும். இன்னொரு காரியம் என்னன்னா வயது காலத்துல அப்பாவை கை விட்டுட்டு போறேன், அப்பாவுக்கு பரதனை சுசுரூஷம் பண்ண சொல்லணும்னு அழுதாளா. வயசு காலம் இந்திரியங்கள் சொன்னதை கேட்காது, பரதனை அப்பாவுக்கு கூட இருந்து சிசுரூஷம் பண்ண சொல்லணும். சஹிதர்ம சனாதனஹ, சனாதனஹான்னு சொன்னா வேதம் சொன்ன தர்மம்னு அர்த்தம். வேதம் போய் சொல்லியிருக்கா
பம்பாய் டெல்லியில போய் மாசம் 2000 சம்பாதிக்க போடுவன். ஒரே ஒரு பையன் அரைகுறையா படிச்சுட்டு ஆத்துல அப்பாவுக்கு பணிவிட பண்ணிட்டு இருப்பான் கிராமத்துல. அவர் பாட்டுக்கு பாலக்காட்டுல கல்பாத்தியில ஸ்நானம் பண்ணிட்டு இருப்ப. ஒரு ஒரு பையனும் மாசம் 500-600 இவருக்கு அனுப்புவோம் அப்பாவுக்கு. கழவர் என்ன பண்ணுவது தெரியுமோ, அந்த பணத்தெல்லாம் வாங்கி இந்த பையன் பேர்ல எல்லாம் வாங்கிட்டு இருப்ப. இந்த படிப்பு இல்லாம ஆத்துல சொன்னதை கட்டுண்டு சக்கப்பழமும் மத்தனும் இளவனும் கடையில போய் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லுவார். அவர் சைக்கிள் எடுத்து ஓடுவான். அம்மா போய் வந்து விழுதுலிங்க வாங்கிடுவான், ஓடுவான் பைய எடுத்துட்டு. இந்த பயலுக்கு ஒரு வேலை இல்ல, ஆத்துல இதை சொல்லிட்டு இந்த சைக்கிள்ல போய் வந்துட்டு இருக்கிறவன் மேல 40-50 ஏக்கர் வாங்கி விடுவார். அவன் எல்லாம் அங்க உத்தியோகம் ஆனதுக்கு அப்புறம் பெருங்கைய உதவி நீங்க வருவன். அவன் கையில ஒரு நாள் இருக்காது, ஏதாவது அந்த இன்சூரன்ஸ் பண்ணிருந்தான்னா உண்டு. அது இவன் இருக்கிற போது வராது, பின்னாடி வரும். இங்க இவன் பேர்ல எல்லாம் வாங்கிவிடுவார். புத்திராணாம் மத்தியே எப்புத்திர சுஷ்ரூஷு சயேவ ஹிருத்யதமஹா. சுஷ்ரூஷு பண்ற பையன்தான் ஹிருத்யதமன், அவங்கிட்டதான் பிரியம். ஆனா அப்படி மாதா பிதாக்களுக்கு சிசுரூஷம் பண்ணிவிட்டான்னா நேதிஷ்டோ பிரம்மணோ பௌதி, மறுபடியும் அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு பிரம்ம பிராப்திதான் பலம் இருக்காள். மாதபிதி சிசுரூஷ அத்தனை வசத்தியா ஜீவத்தோடு வாக்கியகரணா அது உயிரோடு இருக்கிற போது வா சொன்னத்தை மாறாம செய்யணும். பிரத்யப்தம் ஹூரிஹோஜனா அது பிரதி சம்வத்சரமும் வாரி வாரி கொடுக்கணுமா. கணக்கு பார்க்காம தானம் பண்ண வேண்டிய நாள் 3 காலம்னா ரிஷிகள் எது நாள் சம்பாதித்தசிய வித்தசிய ஏகாலாஸ்திரய ஸ்மிருதா மௌஞ்சீபந்தே விவாகேச்சா. குழந்தைக்கு பூனை போடுற போது, ஆத்துல குழந்தை கல்யாணம் பண்ற போது, 3வது என்ன நாள் மாதா பித்ரோ மிருதேகது. அம்மா அப்பா உண்டு ஸ்ரார்த்த தினம். அந்த தினம் வாரி கொட்டி பண்ணுமா, 1 கோடியா வந்து குடும்பத்துல வந்து விழுமா. அவன் நிறைய வாரி கொடுக்கணுங்கிறார். ஸ்ரார்த்த தன்னைக்கு என்னென்ன கொடுக்கணும்னு பீஷ்மர் சொல்றாருனே, பாதரட்ச கொடுக்கணுமா, கொடை கொடுக்கணுமா, தீர்த்த பாத்திரம் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணுங்கிறா ஸ்ராத்த தனிக்கு. இது ஏதோ ஆத்திக தனிக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. எங்க பக்கத்துல எல்லாம் அப்த பூர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் பண்றது, அப்புறம் மறுபடியும் ஷஷ்டி பூர்த்திக்கு தான் அபிஷேகம். நடுப்புற ஒன்றும் கிடையாது, அன்னப்பிராசனம் பிண்ட பிரதானம்ங்கிற போல அந்த ரெண்டு தான் நடுப்புற ஒண்ணு கிடையாது. மலையாளத்துல என்ன மாசா மாசம் வருஷா வருஷம் ருத்ர ஏகாதசி மாருத்ரம் இப்படி எல்லாம் நடக்கும், அங்க இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த ஏதோ அந்த தலத்தை விஷயத்துக்கு கொடுக்கறதுன்னு வச்சுட்டு இருக்கான். மறுபடியும் இனிமே அடுத்தது இவனுக்கு வந்தா தேவையில்லாம், அது மட்டும் ஒண்ணும் கிடையாதுன்னு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அது தப்பது, பிரதி சம்வத்சரமும் கொடுக்கணும். இந்த மிருதாகஸ்திலே மிருதாகம் சமதிக்கிரமிய சண்டாள கோடி ஜென்மசூன்ற சாத்தத்தை விட்டானையான கோடி ஜென்ம சண்டாள நான் பிறந்து ஆலய பிரவேசத்துக்கு வந்து மன்னாடுவன் இருக்க. இப்படி பரதன் வந்ததும் சுஷ்ரூஷ பண்ண சொல்லணும்னு சுவாமி கேட்டாளாம். ராஜா தசரதன் குழந்தை பறந்து போற போது அமங்கலமா அழப்படாதுன்னு முகத்தை பூமியில வச்சிருந்து கட்டவிரலால கண்ணா அம்மின்னு படுத்துட்டு இருந்தாள். ராமன் எல்லை தாண்டி போனதுக்கு அப்புறம் கதலை படுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரா. தனக்கு பரதனை சுஷ்ரூஷைக்கு ஏற்பாடு பண்ணத்தை கேட்டுவிட்டு தாங்காம வாயை விட்டு கத்திவிட்டாளா. மகாஸ்வனம் பிரரோதா பிரரோதா மகாஸ்வனம் பிரரோதா. அயோத்தி முழுக்க கேட்க முடியா கத்திவிட்டாளா. இப்படி சத்புத்திரனை பெற்று காட்டுக்கு பறி கொடுக்கிறேன்னு சுவாமி அங்கிருந்து வரட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகணும்னு அம்மாட்ட போனாள். அம்மாக்கு முன்னமேயே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போனாள். அவளுக்கு இது தெரியவே தெரியாது. அவள் சந்தோஷமா ராத்திரி முழுக்க ரங்கநாதனுடைய கோவில் வாசல்ல கண் விழிச்சுபிட்டு ரங்கநாதனோட நேரம் பேசுவாள். பட்டத்திரி மாதிரி பட்டத்திரி ராசத்திரியிடே இந்த காளி நர்த்தனம் இதெல்லாம் எழுதுற பொழுது எழுத மாட்டேன்னு நாட்டையும் கீழே வச்சுவிட்டார். இவர் வந்து 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை. ராச கிரீட பண்ற போது 7 வயசு, 5 வயசு காளிய நர்த்தனம் பண்ற போது இது என்னமா பண்ணிருக்க முடியும்னு நினைச்சாள். உடனே குருவாயூர் கோவிலேயே ராச கிரீட பண்ணி காழமிச்சாள். 10,000 கோபிகளோடு 10,000 கோபாலனாய் அந்த நர்த்தனம் காதுல விழுந்தது. கண்ணை திறந்து பாக்குறாள்,
அதே வெற்றில எழுதிவிட்டாள். அதே விரத்தத்துல கேசபாஷத் பிஞ்சிகாவிதி சஞ்சலம் மகர குண்டலம் ஜாலவனமாலிகலலிதமங்கராகணசௌரபம் ராசகேலிபரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே மண்டலித கஞ்சுலீகண்டலோலமணி குண்டல யுவதி மண்டல தபரி மண்டல அந்தராசகல சுந்தரீயுகளமிந்திரமண சஞ்சரன் மஞ்சுளாங்கதனுராசகேலிமயி கஞ்சலாபதமுபாததாஹ ரசசௌரபம் தூரதோபி கலு கண்டேன் கண்டேன்கிறாள் பட்டத்திரி. எப்படி கண்டேன்கிறாள்? ஆமா சுவாமியே, இந்த ராசக்கிரீடா வேஷத்தோட ஆமா தலையில யசோத மின்ன மயில் தோகையும் நெத்தியில ஊர்த்த திலகம் நட வேஷம் காதுல கன்னிகார புஷ்பம் வாக்குல வேணு சவந்த நேத்திரம் உன்னதமான நாசிகே விஸ்திருதமான மார்பு முக்தாஹாரம் கையில கங்கணம் இடுப்புல பொன்னாடே அதுக்கு மேல தங்க பிலிட்டு கால ரத்னமயமான கொலுசு திவ்யமான சரணம் வஜ்ராதி ரேகே நட வேஷம் குஞ்சித சரணம் கோபாலமூர்த்தி கண்டேங்கிறாள். ரசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே கண்டேங்கிறாள். அவர் கண்டேன்னு அவர் சொல்லணுமா? அந்த ஸ்லோகமே சொல்றது. கேசபாஷத் பிஞ்சிகாவிதி சஞ்சலம் மகர குண்டலம் ஆரஜாலவனமாலிகலலிதமங்கராகணசௌரபம் வீதஜேலதிருதகாஞ்சிகாஞ்சிதமுதஞ்சதம் சுமணிநூபுரம் ராஜகேலிபரிபூஷிதம் எங்கயோ பகு தூரத்துக்கு அந்தந்த பிரம்மலோகத்துல இருந்த நாரவர் அங்கிருந்து கத்தினாரா? என்ன கத்தினார்? குருவாயூர்ல பட்டத்திரிக்காக மறுபடியும் ராசக்கிரீடே பாக்கியம் உள்ளவாள்லாம் வாருங்கோன்னாளாம். அத கேட்டு தேவர்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா விமானத்துல வந்து குருவாயூர் கோவில்ல குவிஞ்சு போயிட்டாளாம். வாசுதேவதவ பாசமானம் இக இகங்கிறாள் குருவாயூர் கோவில்லேங்கிறாள் பட்டத்திரி. இங்க வந்து குவிஞ்சு போயிடுதே தேவலோகம் முழுக்க. வாசுதேவதவ பாசமானமிக ராசகேலிரசசௌரபம் தூரதோபி கலு நாரதாகதிதமாகலய்யகுதுகாகுலா வேஷபூஷண விலாசபேஷல விலாசினீ சதசா
சொல்லிவிட்டு மகாலட்சுமி அனுபவிக்கிறதுக்காக கட்டின மங்கள சரீரத்தை இந்த கோபிகைகள் ராசக்கிரீடையில வந்து அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை நான் என்ன சொல்லுவேன். இந்திராபிகிருதி மந்திரம் புவன சுந்தரம் ஹி நடனந்தரே ஸ்வாமவாப்யதகுரங்கலாக்கி முகசம்மதோன்மததசாந்தரம். ராசக்கிரீட நேர தரிசனம் பட்டத்திரிக்கு பகவான் பக்தாளுக்கு மனசுல ஒரு குறையும் இருக்கும்படியா வைக்கவே மாட்டார். அம்மா மாதிரி தெய்வம் குழந்தை மனசுல குறைய இருக்கும்படியா தாய் வைப்பலா தெய்வம் அப்படி சந்தேகப்பட்ட உடனே திவ்ய தரிசனம். அதனாலதான் குருவாயூருக்கு பெருமை, குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு மகிமை, நாராயணி ஸ்தோத்திரத்துக்கு பெருமை. தெய்வானுகிரகம் தான் நமக்கு பெருசு, அதைத்தான் அடையணும், அதைத்தான் சொல்லுது சரித்திரம் முழுக்க. இங்க பார்த்தாலும் அதைத்தான் போய் சொல்லிட்டு இருக்காள். சுவாமி அம்மாட்ட போய் சொல்லிக்கணும்னு போறாள். ரங்கநாதனுடைய சன்னிதியிலே ராத்திரி முழுக்க கண்விழிச்சு ரங்கநாதனை வேண்டிட்டு இருக்காளாம். தெய்வம் பிரசாதம் வேணும், ரங்கநாதா என் ராமன் நன்னா இருக்கணும்னு அங்க போய் காட்டுக்கு சொல்லிக்கிறதுக்காக போறாள். ஸ்நானம் பண்ணிவிட்டு வேத வித்துக்களை ஹோமம் பண்ண சொல்லிட்டு இருக்காள் ரங்கநாதனுடைய சன்னிதியிலே. கௌசல்யாபிதா தேவி ராத்திரி சந்தோஷமாய் இந்த சந்தர்ப்பத்துல சுவாமி காட்டுக்கு போறதுக்காக சொல்லிக்க லட்சுமணனோட வந்தாளா. குழந்தைய பார்த்துட்டு ஓடினாலாம் எதிர்கொண்டு கௌசல்ய சா சிரஸ்ய ஆத்மஜம் திருஷ்டுவான். ராத்திரி 30 நாள் குழந்தைய பார்க்கலையா, அது என்னமோ ஆயிரக்கணக்கான வருஷம் பார்க்காது போல தோணி ஓடி போய் மாதிருநந்தனமாகதம் ஓடி போய் என்ன பண்ணினான் நாள் அள்ளிக்கட்டி அணச்சாளாம் அபிச்சக்ராமதம் கிஷோரம் வடபாயத பாஹுப்யாம் உபாக்ராதஸ்ச மூர்த்தனி. கட்டி அணைச்சி தலையை முகர்ந்து பார்த்து என் அப்பரே ராமா, ரங்கநாதன் நான் பூஜை பண்ற போது நீ வந்தியே நெடுமத்தியிலே, உனக்கு என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதம் பண்றேன் நானா, என்ன ஆசீர்வாதம் பண்ணினான் நாள். வ்ருத்தானாம் தர்மசீலானாம் மகாத்மனாம் ப்ராப்னுஷ்யாயிஷ்டகீர்த்திஞ்ச தர்மம் சோபஹிதம் குலே. வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மங்கள்லாம் உன்னை வந்து அடையட்டம் நாளா. சூரிய வம்சத்துல வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மம் என்னன்னா வார்த்தகே முனி விருத்தினா காட்டுக்கு போவதுதான் வழக்கம். என்னமோ வாக்குல இது மாதிரி ஆசீர்வாதம் வருது, காட்டுக்கு மூட்டை கட்டி அனுப்புறா போல விருத்தானாம்னு ஆரம்பிச்சு சொன்னாய். அம்மா ஆசீர்வாதங்கள்லாம் பண்றாளே, காட்டுக்கு போக முடியா வந்தது தெரியாது போல இருக்கேன்னு சுவாமி கண் கலங்கினாள். அப்ப கௌசல்யா சொன்னாலா, ராமா உன் கண்ணே கலங்குறது, ராஜா பட்டாபிஷேகம் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு யோசிக்கிறியா, இந்த 60,000 வருஷத்துல அவர் பொய் சொன்னதில்லே. சத்ய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்யராகவ அத்யைவஹி த்வாம் தர்மாத்மா யௌவரா. சத்திய பிரதிஜனா ராஜாவை பாருங்கிறாள். இதுவும் என்னமா அமைஞ்சிருக்குன்னா, ராஜாவை கடைசி காலத்துல பொய்ய நான் பண்ணிவிடாதே, பிதிருவாக்கியத்துக்காக 16 வருஷம் தண்டக்கைக்கு போன்னு சொல்றா போல இருக்கு. இதெல்லாம் கேட்ட சுவாமி, அம்மா உங்களுக்கு தெரியாது போல இருக்கே, உங்களுக்கும் சீதைக்கும் லட்சுமணனுக்கும் உங்க 3 பேர்களுக்கும் தாங்காத ஒரு மகாபயம் வந்திருக்கேன் நாளா,
தேவி நூனம் நஜானீஷே மஹத்பயமுபஸ்திதம் இதம் தவ ச துக்காய வைதேஹ்யாலக்ஷ்மணஸ்ய ச இதம் தவ ச துக்காய வைதேஹ்யாஹ லக்ஷ்மணஸ்ய ச உங்கள் மூன்று பேர்களுக்கு நாளை சொல்றது சுவாமி தனக்கு துக்கம்னு சொல்லலே பயம் சொல்லலே. பித்ருவாக்கியம் சுவாமிக்கு பயமா தோணுமா துக்கமா தோணுமா அப்பாக்காக தடக்கிக்கு போவது? அது சுவாமிக்கு தோணலே, உங்க மூன்று பேர்களுக்கும் மகாபயம் வந்திருக்கு. நாள் இத கேட்டதே மூர்ச்சையா கௌசல்ய கீழே விழுந்துட்டாள். ராமன் வாக்கால மகாபயம்னா சமுத்திரம் பிறண்டு வருதுன்னு யாராவது சொன்னா ராமன் அம்பால அண போடுறேன்பாள். ஆகாசம் இடிஞ்சு விழுதுன்னா அப்படியே நிறுத்தறேன்பாள். அவன் கங்கை பெருகி வருதுன்னா டாம் கட்டுறேன் பானத்தாலேம்பாள். மலை ஆடுறதுன்னா அசங்காம பண்றேன்பாள். பூமி வெடிக்கிறதுனா வெடிக்காம செய்யறேன்பாள். அன்புனாலே அம்புனாலே அப்படிப்பட்ட பிரபு மகத்பயம் சொன்னதே மூச்சையா கழுவு விழுந்துட்டாள் கௌசல்யே. சுவாமி ஜலத்தை வாரி அடிச்சு பிரஜையை உண்டு பண்ணி அம்மாவை உட்காத்தி வச்சது. என் அப்பனே ராமா மகாபயம்னு சொன்னியே என்னன்னு காட்டாளாம். அம்மா பிதிருவாக்கிய பரிபாலனம், பகீரதன் பிதற்களுக்காக கங்கை கொண்டு வந்த வம்சம், பரதனுக்கு ராஜ்யம், நான் தண்டகாரண்யம் போறேன்னாலாம் கைகி வரங்காட்டான்னு சொல்லலே. அதை சொன்னா கோடி மடங்கு துக்கமா போயிடும். சக்கரத்திக்காக என் குழந்தை காட்டுக்கு போறதான்னு பிதா சொல்லி காட்டுக்கு போறேன்னு இதை மட்டும்தான் சொன்னாலாம். எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணுமா? இதைத்தான் சொன்னாள். அதனால இது பொய்ன்னு அர்த்தம் அல்ல. இது பொய்யா? அப்பா காட்டுக்கு போக சொன்னாருங்கிறது பொய்யா? இது நிஜம்தான். இது இதைத்தான் கௌசல்யிட்ட சொன்னாள். தண்டகைக்கு போ சொன்னாள். நான் ரிஷி வேஷம் பூண்டும் நாள் எத்தனை நாள்னு காட்டாளாம் கௌசல்ய. சஷடு ஆறு நாளாம், ஆறு நாள் நீ தண்டகையில பரதேசியா போய் நான் தாங்குவேன் நாளாம். அம்மா இன்னொரு எட்டையும் சோத்துங்கோஷ்டூச்ச பதினாலு நாளாம் நாளாம் அம்மா நாளாம் கக்கரையிலே வருஷம் சொல்லிவிட்டாளாம். கீழே விழுந்து கதறிவிட்டாள். வருஷாணி என்றெல்லாம் கதறிவிட்டு ராமா நீ நிச்சயம் தண்டகதான் போறியோ நாள் ஆமான். அப்படியானால் என் மனதில் இருந்த குறையெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன், உன்னிடத்துல இப்ப சொல்லிப்படுறேன்னு சொன்னாள். அம்மாக்கு மனதுல குறை இருந்ததுன்னே சுவாமிக்கு இது வரைக்கும் தெரியாதா? என்னம்மான்னு காட்டாள். ந திருஷ்ட பூர்வம் கல்யாணம் சுகம் குடும்பங்கள்ல கல்யாணம் வந்து அழைப்பாள். ராஜாவையும் என்னையும் கைகையும் சுமித்ரையும் ராஜா ஏராளமான சைன்யத்தோட திவ்ய ரசத்துல கைகைய பக்கத்துல வச்சிருந்து வரப்படுவேன். என்னையும் கூப்பிட்டுருக்காளேன்னு நானும் அலங்காரம் பண்ணின்னு இந்த பக்கத்தால ஏறி பக்கத்துல போய் உட்காருவோம்னு போவேன். கைகி உடனே ராஜாட்ட ரகசியமா அவ வந்தா நான் வரமாட்டேன்பள். அதற்காக கழவர் என்ன சீறி சீறி விழுந்து கீழே இறக்குவன். எத்தனை முறை தேர்ல ஏறி நான் கீழே இறங்கியிருக்கேன் தெரியுமா? அவள் ஏதாவது கைக்கு லட்சம் சாதுக்களுக்கு அன்னவண்ணனம் நினைப்பள். ராஜா கையில் இருப்பதனால உடனே நடக்கும். நான் அப்படி நினைச்சா நடப்பதில்லை. இதற்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. என் புத்திரனான நீ பட்டாபிஷிக்தன ஆனையானா நல்ல காலம் பிறக்கும் நினைச்சேனே. தெய்வம் அதன் தலையிலையும் கல்ல போட்டுச்சேன்னு அழுதாளாம். அபி புத்ரே துபஷ்யம் இதி ராமாஸ்திதம் பெரிய உத்தியோகத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு.
இவன் அப்ளிகேஷன் போடாமலே அவ அங்கிருந்து கூப்பிட்டுருக்காள். இவன் எல்லாரையும் பரிகாசம் பண்றது ராமாயணம் பாகவதம். பெரியவாள் உருவாயிருப்பன் தலையாட்டினத்தை இவர் பார்த்தாராங்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அந்த பயலுக்கு மறுநாளே பைத்தியம் பிடிச்சு போச்சு. எந்த பிள்ளையை நம்பி சொத்தெல்லாத்தையும் வாரி இறைச்சி அவன் படிச்சு கரையேற்றி விட போறான்னு நினைச்சான். ஒரே பயம், அவன் சந்தோஷமாவா இருக்கு, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. தவிக்கிறது குடும்பம், அதுக்கு மேல இன்னமே என்ன கஷ்டம் வேணும்? அவனை நம்பிண்டு எத்தனையோ கடனையும் உடனே வாங்கி வச்சுட்டு இருக்கான். இவன் அவன் காப்பாத்தி விட போறான்னு சித்தபிரம் வந்துருச்சு. என்ன பண்ணுவேள் சொல்லுங்கோ. தெய்வ பலம் இல்லாம மானுஷமான பலம் போறவே போறாது. அதனாலதான் ஆச்சாரியால் நரசிம்ம தாபினியிலே மூணு பலம் வேணும். நல்ல சத்குருக்களை அண்ணனும், நல்ல மந்திரங்களை உபதேசம் பெறணும். அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதா பலம் இருக்கணும். இந்த மூணும் இருந்தா மூணு லோகம் அவன் கையில் இருக்குன்னு நரசிம்ம தாபினி உபனிஷத்துல ஆச்சாரியால் அதுக்காகவே அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார். பாஷ்யம் பண்ணினார். தசோபனிஷத் பாஷ்யம் பண்ணது போராதுன்னு நரசிம்மதாபினிங்கிற உபனிஷத்துக்கு போய் பகவத்வாதாள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவசரிச்ச காலடியில் அவசரிச்ச பிரபு போய் பாஷ்யம் பண்ணினாள். மனுஷ பலம் போராது, பணம் போராது, பதவி போராது, தெய்வ பலம் தேவை, தெய்வ பலத்தை அடைவதற்கு இதுதான் மார்க்கம் என்று போய் பாஷ்யம் பண்ணியிருக்காள். தெய்வ பலம் இல்லாம என்ன பண்ணும்? எல்லாம் ராமன் இருக்கான், எல்லாம் வந்துவிட போறதுன்னு நினைச்சாளா? தெய்வம் அதன் தலையிலையும் கல்லு போட்டு விடுத்தே ராமா. அது மட்டுமா, என்னை எத்தனை சொல்லு கைக்கிய சேர்ந்தவர்கள்லாம் சொல்றாள் தெரியுமா? சபூன்யமனோஜானி வாக்யாநிஹதயச்சிதம் அஹம் ஸ்ரோஷேதபத்ரீணாம் ரொம்ப கடுஞ்சொற்கள் எல்லாம் சொல்றாள். இதெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சேன்னு சொல்லிவிட்டு ஒன்னு சொன்னாலாம். இதெல்லாம் எப்ப என்ன இத்தனை பாடுபடுத்துறாள் தெரியுமா? கைகை மகாவீரனான நீ இதே வீதியிலே அரமணையில் இருக்கிற போதே என்னை இத்தனை பாடுபடுத்துறாளே. நீ எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத தண்டக்கைக்கு போயிட்டேயானா என்ன விஷம் கொடுத்து மறிக்க முடியா பண்ணிவிடுவள். துருவம் மரணமயமேனு அழுதாளாம். த்வயி சந்நிஹிதேப்யேவம் அஹமாஸம் நிராக்ருதா கிம் புனப்ரோஷிதே தாஹே த்ருவம் மரணமயமேனு. கதறினாளாம். அம்மா மனதுல இத்தனை குறை இருக்குன்னு சுவாமிக்கு தெரியவே தெரியாதா? மாதிரியில பதினேழு பிண்டம், அப்பாவுக்கு ஒரு பிண்டம் தான், மாதாவுக்கு பதினேழு பிண்டம் போட சொல்லியிருக்காள். ஒரு ஸ்லோகமும் சொல்லி சிந்துவா பிறந்தவன் அந்த ஸ்லோகம் சொல்ல முடியாது அழாம. ஆமா, 103 டிகிரி ஜுரம் இருக்குமா தாயாருக்கு. குழந்தை ஸ்கூல்ல இருந்து ஒருவன் கம்பளி போச்சுன்னு படுத்துன்றப்பள் அம்மா என்ன உடம்புன்னு காப்பனா? ஒண்ணும் இல்லையடா கண்ணன், இலைய போட்டுக்கோ சாப்பிடுன்னு ஜுரத்தோட சாதம் போடுவான். குழந்தைகிட்ட ஜுரம்னு சொன்னா ஸ்கூல்ல படிக்க போன இடத்துல பாடத்தை கவலையினால படிக்காம போடுவனோ, மார்க் குறைஞ்சு போடுவோம், குழந்தைக்கு பரீட்சையில ஒதுங்கி போடுவனும் கவலைப்பட்டு ஒளிச்சு ஒளிச்சு வைப்பளா. சாத்த போட்டு கைய கூட அலம்பாம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு கையலம்பாம எச்சக்கலை எடுக்காம கம்பளி போத்தி படுத்து விடுவளா. அப்படி ஒளிச்சொழிச்சு வைப்பளா. அப்படி ஒளிச்சு வச்சே அதுக்காக மாதிரி பிண்டம் ராமியகம். அது மட்டுமா, இவனுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது. கையில் இருக்கிற தங்க வளைய வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாள். அம்மா ஏது பணம்னு கேட்பான் பையன். அப்பா உங்க அப்பா வச்சிருந்தாரா புட்டியில பணம்னு பொழுகுவலாம். ஏன்னா கையில போட்டுண்ட வளைய அடகு வச்சேன்னா குழந்தை கலங்குவனும். காலேஜில் போய் பரீட்சை எழுதுற போது அவன் கண் கலங்க போறதே கவலைப்படுவனேன்னு ஒளிச்சொழிச்சு வைப்படலாம். அப்படி ஒளிச்சொழிச்சு வச்சே அதுக்காக மாதிரி பிண்டம் ததாமியகம்னு ஒரு பிண்டம். இந்த 17 பிண்டமும் ஒரு 2 நிமிஷம் குழந்தை வர வேண்டிய சந்தர்ப்பம் அல்லேன்னா பரபரந்து கூடுவலாம். பக்கத்தாத்துல போயும், எதிராளாத்துல போயும், பேசாதாத்துல போயும், சண்டை போட்டாத்துலயும் போயும் போய் காப்பலாம். உன் குழந்தைய கண்டியா கண்டியான்னு காப்பலாம். அதுக்காக ஒரு பிண்டம் விட்டாள். மாதாவுக்கு பதில் ஒண்ணுமே இல்லவே இல்லை. அதனாலதான் ஆச்சாரியால் முதற்கொண்டு கதறிவிட்டாள். பகவத்பாதாள் கதறினாள். 3 காரியம் பண்ணணும், நான் இந்த 3 பண்ணலையேன்னு அழுதாள் கடைசியில அம்மாவுக்கு. நதத்தம் மாதஸ்தே மரணசமயே மரண சமயத்துல ஒரு ஒரு உதிரணியா பால் எடுத்து விடுறதுக்காகத்தான் பிள்ளை.
நான் பால் விடவான், ஜலம் கூட விடலையே கடைசி காலத்துல உனக்கு. நதத்தம் மாதஸ்தே மர்ஹண சமயே தோயமபிவா ஸ்வதாவானோதேயா மரணதிவதே ஸ்ராத்தவிதினா. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்காத பசி வருமாம் பித்திருக்களா போனவாளுக்கு. தேவசம் பண்ணணுமே, தேவசமும் இல்லாம போயிட்டே நான் சன்னியாசியா போயிட்டேனே, இனிமே நான் ஸ்ராத்தம் பண்ணப்படாதே. கடைசி காலத்துல ஒன்னு காசியில மறிக்கணும், காஷ்யாந்து மரணான் முக்தி. காசியில மறிச்சா விஸ்வேஸ்வரம் தாரக நாமாவை சொல்லுவன் வலது காதல, அல்லது அசவா புத்திர சன்னிதவுனா ரிஷிகள் புள்ள மடியில மறிக்கணும் நாள். ஏன்னா புள்ள தாரக நாமா சொல்லுவனா, நான் கடைசி காலத்துல உங்களுக்கு தாரக நாமா சொல்லலையே அழுதாளாம். அம்மா, கடைசி காலத்துல ஒரு ருத்ரனி ஜலம் கூட விடல, செவசமும் இல்லாம பண்ணிட்டேன், தாரக நாமாவும் சொல்லல, வாவிட்டதுக்கு அப்புறமும் வந்தேனேன்னு அழுதாளாம். அகாலே சம்ப்ராப்தே மயி குருதயாம் மாதரதுலா. ஆச்சாரியாள் மோகுண்டு கதறி இருக்காள். பட்டணத்து பிள்ளை தங்க டாலர் ஏத்தி கப்பல் ஓடித்தது அவருக்கு, அவர் அதெல்லாம் வாண்டாம சுரவியா பரப்பிட்டு வந்துட்டார். வந்தவர் குடியிருந்த வீட்டுக்கு தீ வைக்க வேண்டாமான்னு ஓடினாள். குடியிருந்த வீடாம் தாய், அதுக்கு தீ வைக்க வேண்டாமான்னு அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ண போனாள். எல்லாத்தையும் விட்ட துறவி பிரிய கோட்டீஸ்வரன் தங்க டாலர் ஏத்தின்னு வந்த கப்பல் அந்த இதை வாண்டாமனு விட்டுட்டு ஓடி வந்து அம்மாக்காக தீ வைக்க ஓடினாள். அப்படி ஆச்சாரியால் சிங்ககிரியிலிருந்து ஓடி வந்தாள். ஆமா, கூப்பிட்டு லெட்டர் கிட்டர் போட்டு வரல, நினைச்சா வரேன்னு சொல்லியிருந்தாள். அந்நம்பராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வசகாசவாமி தத்ர சமயம் சகலம் விஹாய ஸ்வாசமாப்னுஹிமதாவபி சம்ஸ்கரிஷ்யே. அம்மாக்கு இத்தனை துக்கம் இருக்குன்னு தெரியலையா? சுவாமி இதை கேட்டு கதறினாளாம். கதறின உடனே கௌசல்யே ராமனுடைய கஞ்சலத்தை தொடச்சி, என் அப்பனே ராமா, நீ கதறினா நான் தாங்க மாட்டேன், இந்த துக்கத்தெல்லாம் கூட ஒரு வாரம் பொறுத்துடுவேன், ஒரே ஒரு துக்கத்தை என்னமா பொறுப்பேன்னு அழுதாளாம். அதுக்குதான் சுவாமிக்கும் பதச் சொல்ல முடியாம அழுதாளாம். என்ன நாள், 16 வருஷம் உன் முகத்தை பார்க்காம நான் என்னமா வந்து உயிரோட அயோத்தியில இருப்பேன்னு அழுதாளாம். அபஷ்யந்தி தவ முகம் பரிபூர்ணி பிரபம் கிருபணாவர்த்தயிஷ்யாமி கதம் கிருபணஜீவிகா. கதறிபிட்டு தெய்வம் கைவிடாது, தர்மம் கைவிடாதுன்னு பெரியோர்கள் சொன்னாலே என்ன ரெண்டும் கைவிட்டு விட்டுட்டேன்னாளா. துக்கம் நான் எத்தனை விரதம் இருந்து எத்தனை அர்ச்சனம் எத்தனை தானம் எத்தனை உபவாசம் எத்தனை மந்திர ஜபம் எல்லாம் என்ன கைவிட்டு விடுதே, ரங்கநாதன பண்ண பூஜை எல்லாம் கைவிட்டு விடுதே. இதம் துதுக்கம் எதனர்த்தகானிமே வ்ரதானி தானானி ச சம்யமாஸ்தஹி சபஷ்ச தத்தம் யதபத்ய காரணாதி சுமிழ் பலம் நீஜ விகோத்தமூரே. பூமியில நட்ட வேற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பலம் கொடுக்காம போயிடுச்சேனாளாம். அப்பதான் லட்சுமணன், அம்மா
எனக்கும் சுவாமி காட்டுக்கு போறதுல இஷ்டம் இல்லையே, தசரதனை ஜெயில அடைச்சப்படுறேன், பரதம் வந்தா சுட்டுப்படுறேன், இதே லக்னத்துல பட்டாபிஷேகம் பண்றேன்னு ஆரம்பிச்சாள். சுவாமி தர்மம் ஒண்ணு இருக்கு லட்சுமணா மேலே, அது தலையில வந்து இடியா விழும் ஜாக்கிரதைன்னு சொல்லி தர்மத்தினுடைய பெருமை எடுத்து உபதேசம் பண்ணினாள். நாளை தினம் பரத சபதம், கச்சித் சர்க்கம், பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேக சிரவணம் பண்ணினா நஷ்டத்ரிய லாபங்கள்லாம் கிடைக்குங்கிறாள். சுக்ரீவ பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம், இதுக்கெல்லாம் போன சொத்து திரும்பி வருமாம், போன ராஜ்யம் திரும்பி வருமாம். அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் நாளை தினம் பாதுகா பட்டாபிஷேகம். தேசிகன் 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காள் பாதுகா சாஸ்திரம்னு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தோத்திரம் அதெல்லாம் நாளை தினம் நடக்கும். ராமக்ஷேத்திரத்துல திருப்பியார்ல இது அயோத்தி, இது பூ வைகுண்டம், இது குருவாயூரப்பனுக்கு பக்கத்துல இருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே நவாகத்தை விதிவத்தா நடத்தி சிங்கேரி பெரியவாள் வந்து ஆச்சாரியால் வந்து உபுத்துக்கிண்டேன்னு ராமன் சொல்றா போல இருக்குது. ஒரு பெரிய மகா புண்ணிய தினம், எல்லாரும் வந்து கலந்து வந்து ஸ்ரீராம பிரசாதத்தை அடைய முடியா கேட்டுக்கிறேன். நித்தியம் ராமகானம் நடக்கிறது, பஜனை நீங்க ஆச்சரியமா பஜனை எல்லாம் பண்ணிட்டு வந்தாள் பாகவதர், எல்லாரும் வந்து அனுபவிச்சிருப்பேன். இதே மாதிரி நித்தியம் நடக்கும், ராம பிரசாதத்தை எல்லாரும் அடையணும். திருப்பியார் ராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்படணும். ஸ்ரீ ரங்கநாதன் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து 11000 வருஷம் ராஜ்யமாண்ட மகா பாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ச சம்மிதம் எப்படேத் ராமசரித்தம் சர்வபாபை பிரமுச்சியதேன்னு நாரதர் பலன் சொல்லும் பொழுது, அஸ்வமேதாதி மகாயாகங்கள் பண்ணினா எந்த புண்ணியமோ, அந்த மகாயாகாதிகள்னால எந்த பாபங்கள்லாம் போகுமோ அதெல்லாம் போகுமாம் ராமாயணத்தை காதால காட்ட. 4 வேதத்தையும் காட்ட புண்ணியமாம் ராமாயணத்தை சிரவணம் பண்ணினா கஷ்டங்கள்லாம் நீங்கும், க்ஷேமங்கள்லாம் உண்டாகும், மனோவிசாரங்கள்லாம் விலகும்னு ரிஷிகள்லாம் போய் பலன் சொல்லியிருக்காள். அதோட மட்டுமல்லாமல் கடைசியில வால்மீகி சொல்ற போது, நாம் இங்கே ராமாயணம் காட்டோமையானா நம்முடைய பிதா பிதாமகன் அவருடைய அப்பா, அவருடைய அப்பா தாத்தா ஒரு 5 தலைமுறை நம்ம தவிர கரையறாளா. பிதா பிதாமஹஸ்தஸ்ய ததைவ ப்ரவிதாமஹ தத்பிதா தத்பிதா சைவ விஷ்ணும் யாந்தி ந சம்சயஹ. விஷ்ணும் யாந்தி ந சம்சயஹங்கிறாள், சந்தேகமில்லைங்கிறாள். அதையும் தவிர்த்து பிரயாக முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் ஸ்நானம் பண்ண புண்ணியமாம் ராமாயணம் காட்டா. பிரயாகாதி தீர்த்தானி கங்காத்யா சரிதத்வதா நைமிஷாதீன்யரண்யானி உருக்ஷேத்ராதிகாண்யபி. ராமாயணம் சுதங்கிறாள், நைமிஷத்துல போய் தவம் பண்ணின புண்ணியம், பிரயாக முதலிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண புண்ணியம், இத்தனை புண்ணியம் கிடைக்கிறதா ராமாயண சிரவணம் பண்ணினா. இதை கடைசியில வால்மீகி நிறைய பலன் சொல்லியிருக்காள். அதனாலதான் பெரியவாள் மகான்கள் முதற்கொண்டு சிங்கேரி பெரியவாள் முதற்கொண்டு நவாகத்துல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போறாள். இது பெரிய புண்ணியமான கர்மா, இதுல கலந்துகிறவாளுக்கு எல்லாம் பரமக்ஷேமத்தை கொடுக்கும். அயோத்தியா காண்ட சரித்திரம் சர்வதுக்க பிரசமனம்னு, சர்வ துக்கத்தையும் போக்கக்கூடிய சரித்திரம் அயோத்தியா காண்ட சரித்திரம். அயோத்தியா காண்டத்துக்கு தனிச்சு பலன் சொல்ற போது, சர்வ துக்கங்களும் விலகுங்கிறாள். பூர்வ சரித்திரத்துல அம்மா கௌசல்யிட்ட போய், சுவாமி பிதிருவாக்கிய பரிபாலனம் தண்டகாரண்யம் போறேன்னு போய் சொன்னாள். அம்மா ரொம்ப கண்ணு கண்ணீரமா கதறி, நீ புறப்பட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், என்னையும் கூட அழிச்சுட்டு போயிடுன்னு கேட்கிறாள். சுவாமி அப்பதான் பதிவிரதா தர்மத்தை அம்மாக்கு சொல்றாள். அம்மா நீங்க கூட வரேன்னு சொல்லலாமா, பர்த்தா ஜீவிச்சிருக்கிற போது பிள்ளையோட கூட வரேன்னு சொல்லலாமா, நீங்கள் அப்படி பண்ணப்படாது
அக்னிகார்யேஷு ச சதா சுமனோஷ்ச தேவதாஹ பூஜ்யாஸ்தே மத்க்ருதே தேவி ப்ராஹ்மணாஶ்சைவ சூரதாஹ வ்ரதோபவாஸ நிரதா அனுவர்த்திக்காம தர்மம் பண்ணினா அது பிரயோஜனப்படாதே. உலகத்துல சில ஸ்திரீகள் எல்லா விரதங்களையும் அனுஷ்டிப்பள், சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி அஷ்டமி நவமி எல்லா விரதமும் அனுஷ்டிப்பள், வெள்ளிக்கூடம் வாங்கி கொடுப்பள், தம்பதி பூஜை பண்ணுவள், எல்லாம் பண்ணுவள். ஆனா பர்த்தாவுக்கு சிசுரூஷை பண்ண மாட்டாள், பர்த்தாவுக்கு அனுகூலமா இருக்க மாட்டாள். பர்த்தாவுக்கு அனுகூலமா இல்லாம அவ எது பண்ணினாலும் அது பிரயோஜனப்படுறதுல அந்த விரதங்கள்லாம் பலனை கொடுக்காதுன்னாள். சாசு பாபகதி பவேது, அவளுக்கு பாபம்தான் பலம் வரும் நாள். ஏ பூஜை பண்ணிருக்காளே கணபதி சதுர்த்தினா விநாயகரை வச்சு பெரிய ஒரு கூட நிறைய மண்ணை கொண்டு வந்து நிறைய சுதிக்கையெல்லாம் வச்சு பெரிய புள்ளையாரா பண்ணி அது கொடை இடைய கவசம் எல்லாம் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவள். 1008 வில்லத்தை கொண்டு வர சொல்லி எல்லாம் பண்ணுவள். புருஷனை வில்லு அடிக்க சொல்லுவள், சந்தன காப்பிச்சாத்தா போறேன் சந்தனம் அடிக்க சொல்லுவள். அவன் மாதிரி சதுர்த்தி வந்துட போறதே வெளுத்த சதுர்த்தின்னு கவலைப்படுவன். நான் மறுபடியும் இவன் என்ன சந்தன அரையம்பள், வில்லு கொண்டாம்பள், பூ கொண்டாம்பள், கொழக்கட்டிக்கு மகாரசன் வாம்பள், 1008 கொழகட்ட பண்றேன்னு பிரார்த்திச்சு விடுவள். இவனை வந்து பாதிக்கும். புருஷனை கஷ்டப்படுத்தி இந்த சதுர்த்தி பூஜையெல்லாம் நீ பண்ண வேண்டாம்னு விட்டாய் சுவாமி. ஏன்னா உனக்கு அந்த பலம் கிடைக்காதுன்னா, ஏன் விநாயகரை கணபதியான பூஜை பண்ணிருக்காளே கணபதியான் அனுகிரகம் பண்ண மாட்டானோன்னு அந்த மண்ணுல ஆவாகனம் பண்ணா கணபதியான் வரமாட்டானா பயந்துகிட்டு. என்ன பயம், ஏன் புருஷனை அதை கொண்டா இதை கொண்டா சந்திர காப்புக்கு சந்தனாரே பில்லு எடுன்னு சொல்றவள், ஏன் அந்த கணபதியானையும் கொழக்கட்ட பண்றதுக்கு சொப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டாளோ. நடுங்கு வராம் பிள்ளையார், வரவே மாட்டார். ஆகையினால பர்த்தாவுக்கு அனுசரணை இல்லாமல் எந்த விரதங்கள் அனுஷ்டிச்சாலும் பிரயோஜனப்படாதம்மா. சில ஸ்திரீகளுக்கு ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு விரதம் ஒன்னும் தெரியாது. பர்த்தாவுக்கு சிசுரூட பண்ணுவள், அவளுக்கு வைகுண்டங்கள்லாம் அவ கையில இருக்கு. புண்ணியலோகங்கள்லாம் அவளுக்கு கிடைக்கும். நீங்க மூணு காரியம் பண்ணணும்னு அம்மாவை நமஸ்காரம் பண்ணி சுவாமி கேட்டுக்கிட்டாள். என்ன நாள் அக்னி காரியேஷு ச சதா சுமனோபிஷ்ச தேவதா பூஜ்யாஸ்தே மத்க்ருதே தேவி ப்ராஹ்மணாஶ்சைவ சூரதா. அக்னிஹோத்திரத்துக்கு நீங்க ஜேஷ்ட பத்னி போய் பில் பிடிக்கணும். ரங்கநாதன பூஜை நிச்சயம் பண்ணிட்டு இருந்தால் இந்த பூஜையை நிறுத்தப்படாது, தவறாம பண்ணணும். மூணாவது நல்லா பகவான் உபாசிக்கிற பிராமணால போய் நிச்சயம் பூஜிக்கணும். பூஜிக்கிற போது மத்கிருத்தே நாள் என் குழந்தை ராமன் நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு போய் பிரார்த்திச்சுட்டு அப்படி பண்ணணும். நாளாம் பூஜ்யா சூரதாகனால் பகவத் ஆராதனம், மந்திர ஜபம், ஈஸ்வர உபாசனம் அப்படி பண்ற பிராமணால போய் பூஜை பண்ணணும்.
பூஜை பண்ற போது சொல்லிட்டு பண்ணணும், மக்கிருத்தே என் குழந்தை ராமன் நல்லா இருக்கணும், அவனுக்கு க்ஷேமம் உண்டாகணும், நீங்க வண்ணணும் அம்மா, நான் நல்லா இருப்பேன், நீங்க இது மாதிரி பண்ணணும், அயோத்தியில தான் இருக்கணும் சொல்லிவிட்டார். அப்போ கௌசல்ய அம்மாள் நிச்சயம் ராமா காட்டுக்கு தான் போறியோன்னாள், ஆமான்னா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம் கௌசல்யே, அது தாய் தான் சொல்லுவள், அந்த சொல்லுனாள் என்ன சொல்லுவள்னா, என் அப்பனே ராமா இன்னைக்கு அந்த நாளா இருக்கப்படாதான்னு கண்ணால ஜலம் விட்டாளா, எந்த நாள்னால் காட்டிலிருந்து திரும்பி வந்த நாளா இருக்கப்படாதா இன்னைக்கு. காட்டிலிருந்து திரும்பி வந்த நாளா இருக்கப்படாதான்னாலாம், தாயார் அல்லவா அப்படி தோணி கஞ்சலத்தை தொடச்சிருந்து பாத பிரச்சாலனம் பண்ணி ஆசமனம் பண்ணி ராமான்னு கட்டி அணைச்சி, நீ வந்து கண்ணுக்கு தெரியாது தண்டக்கைக்கு போறே 14 வருஷம், இன்னுமே அட்ரஸ் தகுதி விலாசம் அது எனக்கு என்ன தெரியும், உன கூட சைன்யங்களை அனுப்புவோமோன்னு நினைச்சேன், சைன்யங்களுக்கெல்லாம் ஏதாவது ஜுரம் வரலாம், உபாதி வரலாம், ஆகாரங்களை கொடுத்து அனுப்புவோமோன்னு நினைச்சேன், ஆகாரம் 10 நாள் 8 நாள் இருக்கும், 14 வருஷமும் உன்னோட கூட இருந்து திருப்பி அழைத்து வந்து அயோத்தியில உன்னை பட்டாபிஷேகம் பண்ணுவதற்காக உன்னை அனுப்புறேன்னா, எதை அனுப்புறேன் நாள் தர்மத்தை அனுப்புறேன்னு சொன்னாலாம், எம் எந்த தர்மத்தை நீ நம்பியிருக்கியோ அந்த தர்மத்தை அனுப்புறேன், அது கூட வரட்டும் உனக்குனாலாம் சொல்லிவிட்டு, வேதத்துல எத்தனை தேவதைகள் சொல்லியிருக்கோ அத்தனை தேவதைகள் பேரையும் சொல்லி, கந்தஷ்ச பகவான் தேவஹ சோமஷ்ச ப்ரஹஸ்பதி சப்தர்ஷயோ நாரதஷ்ச ஏத்வாம் ரக்ஷந்து சம்வதஹ. பகவானான தேவனான ஸ்கந்தன் ஆறுமுகத்தோடு கூடின முருகன் ஒன்ன ரட்சிக்கணும் நாளா, கந்தஷ்ச பகவான் தேவஹ ஸ்கந்தஷ்ச பகவான் தேவஹ சோமஷ்ச ப்ரஹஸ்பதி. ஆறுமுகத்தோடு கூடின முருகன் ராமா ஒன்ன ரட்சிக்கணும், கௌசல்யே ஸ்கந்தன ஆராதிச்சிருக்காள், காளிதாசம் தத்ரஸ்கந்தம் ஏதவசதிம் புஷ்பமேகீகிருதாத்மான்னு மேகத்தை பார்த்து நீ ஆகாச மார்க்கமா போறே, முருகனை பூஜை பண்ணணும், ஸ்கந்தனுடைய பிரசாதம் வேணுங்கிறாள். கலியுக வரதன் ராமன் ஸ்கந்தன் இந்த மூர்த்தி எல்லாம் க்ஷிப்ரமாக க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி, அதை போய் முதல்ல சொல்றாள் கௌசல்ய வாக்காலே, பகவானாய் தேவனாய் வழங்குற ஸ்கந்தன் ஒன்ன ரட்சிக்கணும் ராமா, சந்திரன் ஒன்ன ரட்சிக்கணும், ப்ரஹஸ்பதி ஒன்ன ரட்சிக்கணும், சப்தரிஷிகள் நாரதர் அவள்லாம் எப்போதும் ஒன்ன ரட்சிக்கணும், அக்னிஹி வாயு ததா தூம மந்த்ராஷ்சர்ஹி முகாச்சுதா வாயு பகவான் ரட்சிக்கணும், அக்னிஹோத்ர தூமம் மகரிஷிகள் ஜபிக்கும் மந்திரங்கள் இதெல்லாம் ஒன்னு ரட்சிக்கணும், காட்டாறுல போய் ஸ்நானம் பண்ற உன்னை என்று கௌசல்ய இப்படி இல்ல ஆசீர்வாதம் பண்ணி அக்னியில ஹோமம் பண்ண சொன்னாலும் வேதவத்தை கொண்டு இதிமால்யை சுரகணானு கந்தைஷ்டாமியகர்பிணி அர்ச்சனம்
பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணாலாம். இந்த தேவதைகளை எல்லாம் ஸ்கந்தன் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் செய்து ஹாவயா மாசாங்கிறார். ஜுவலனம் சமுபாதாயே மகாத்மாவை அழைத்து வந்து அக்னியில ஹோமங்கள்லாம் பண்ண சொன்னாலாம். ஜபதாம் யுக்வதாம் செய்வ வினிபாதோ ரவித்யதே முதார் மனு. ஜபஹோமம் பண்ற பிரிவாழ்ல மட்டும் தேசத்துல ஒரு விதமான கஷ்டம் வராது, மங்களங்கள் தான் வரும். நாம் சமுபாதாயே மனு, ஜபஹோமம் பண்ணினா அந்த குடும்பங்கள்ல கஷ்டமே இருக்காதுங்கிற, அதுக்காகத்தான் விதிவத்தா ஜபங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த கிரமப்படிதான் இப்ப பாராயணங்கள்லாம் நடக்கிறது. கடைசி நாள் ஹோமம் நடக்க போறது ராமன் சன்னிதியிலே. அந்த தீர்த்த புரோட்சணம் ரொம்ப மகாவிசேஷம். ஞாயிற்றுக்கிழமை என்ற தினம் காலையிலே ராமாயணம் ஆதியிலிருந்து ஆரம்பிச்சு அத்தனை ஸ்லோகங்களுடைய சாரமும் இந்த தீர்த்தத்துல கலசத்துல அங்க பிரதிஷ்டிதமா இருக்கு. அந்த தீர்த்த புரோட்சணம் ஹோமம், அதுவும் திருப்பியார் ராமனுடைய சன்னிதியிலே இது மாதிரி விதிவத்தா ஒரு பிரவாகம் நடத்துறதுன்னா பெரிய சக்கரவர்த்திகளால கூட முடியாது. ஏதோ ராம பிரசாதம் உள்ளவர்களால தான் இது நடத்த முடியும். ராமானுகிரகத்தினால் இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. உலகத்துல எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கெல்லாம் திருப்பியார போலே ஒரு ராமனுடைய சன்னிதி பார்க்கவே முடியாது. ரொம்ப அழகான அமைப்புல அமைஞ்சிருக்கு, தெய்வீகமான ஒரு சாநித்தியம். இது பெரிய மகத்தான பாக்கியம். கௌசல்யம் இப்படி எல்லாம் ஹோமம் பண்ணிவிட்டு கடைசியில ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணினாலாம். எம்மங்களம் சஹஸ்ராட்சே மங்களம் சுபன்னயத்துராமதம் பிராப்தயானு மங்களம் அமதோத்பாதனே போகும்பொழுது தேவேந்திரன் அம்மாவை போய் பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ணி புறப்பட்டானா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணி எந்த மங்களம் உண்டாச்சோ அந்த மங்களம் ராமா உனக்கு உண்டாகணும். அமிர்தம் கொண்டு வருவதற்காக தேவலோகம் கருடன் போற பொழுது தாயார் நமஸ்காரம் பண்ணி எந்த மங்களத்தை அடைஞ்சானோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகணும். திருவிக்கிரமாவதாரம் பண்ணுவதற்காக வாமனமூர்த்தியாய் சுவாமி புறப்பட்ட பொழுது அம்மாவை நமஸ்கரிச்சு எந்த மங்களத்தை அடைஞ்சாலோ அந்த மங்களம் உண்டாகணும். அமிர்தவசர காலத்துல தேவர்கள் எல்லாம் தாயினுடைய ஆசீர்வாதத்தால எந்த மங்களத்தை அடைஞ்சாலோ அந்த மங்களம் உண்டாகணும் உனக்குன்னு சொல்லி ருத்துக்கள் வேதங்கள் லோகங்கள் தீபங்கள் பத்து திக்குகள் இத்தனை பேரும் ராமா உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில ஒன்னு சொன்னாலாம், நான் பரமேஸ்வரன் முதலிய பல தெய்வங்களை பூஜை பண்ணிருக்கேன் ராமா, அந்த பூஜா பலங்கள்லாம் எனக்கு வேண்டாம், ஒன்னு அந்த தெய்வங்கள்லாம் ரட்சிக்கிட்டம் நாளாம். மயார்ச்சிதா தேவலனா
ஜலம் பரமேஸ்வரன் முதலிய பல தெய்வங்களை பூஜை பண்ணிருக்கேன். அத்தனை தெய்வமும் உன்னை ரட்சிக்கட்டும், எனக்கு அந்த பூஜா பலம் வேண்டாம் நாளா. இப்படி சொன்னாலாம் கண்ணுல ஜலம் வந்துடுதான் தாயல்லவா. பிரதட்சிணம் சைவம் புனப்புனே அஸ்ரு பிரதிபூர்ணலோச்சனா. ரெண்டு கண்ணுலையும் ஜலம் ததும்பி மேல ஆசீர்வாதம் பண்ண முடியாம கௌசல்யே ராமன பிரதட்சிணம் பண்ணினாலாம் காட்டுக்கு சுவாமி வரப்படுற போது, அம்மா என்ன என்ன பிரதட்சிணம் பண்றீங்களேனாலா, உன் மின்னழகையும் பின்னழகையும் பார்த்துறேனப்பா, 14 வருஷம் கழிச்சு நான் அங்க பார்க்க போறேன் என்று பார்த்து ரட்சாபந்தனம் பண்ணினாலாம் கட்டாட்சத்தாலே. ஒரு தடவை சித்தி வந்தாள், அம்மா போயிட்டு வரட்டமான்னாள். நிபீட்ய சஸ்வஜே உருக கட்டினாளாம், ராமனை கட்டி அணைச்சாளாம், அம்மா வரப்பட்டமானாளாம். மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பிரதட்சிணம், திரும்ப திரும்ப ஆலிங்கனம், புனப்புனி பிரதட்சிணம் திரும்ப திரும்ப ஆலிங்கனமா, திரும்ப திரும்ப பிரதட்சிணமா. எத்தனை தடவை கௌசல்ய ராமனை பிரதட்சிணம் பண்ணினாள், எத்தனை தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டாள் எனக்கு தெரியலன்னு சார் வால்மீகி. இவர் குரங்குக்கெல்லாம் வயசு, அம்மா அப்பா புள்ளை பேரன் பேரெல்லாம் சொல்ல போறார் கிருஷ்ணந்தா காண்டத்திலே. அப்படிப்பட்ட பிரபு அம்மா ராமனை பிரதட்சிணம் பண்ணின அன்புக்கு அளவு தெரியலேன்னு அத்தனை தடவை சுற்றினாளாம் தாயல்லவா. அதற்காக சுவாமி என்ன பண்ணினான், கணக்கில்லாத தடவை பல முறை காலில் போய் நமஸ்காரம் பண்ணாளாம். அத்தனை தடவை அம்மா பிரதட்சிணம் பண்ணத்தை பார்த்துக்கிட்டு புனப்புன மாதுஹு சரணம் நிபீத்யான்னாள். திரும்ப திரும்ப தலையை கொண்டு போய் காலில் வச்சு நமஸ்காரம் பண்ணாளாம், லட்சம் தடவை நமஸ்காரம் பண்ணாளாம். அம்மாக்கு எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணா போறும் போறாதுன்னு அப்படி பண்ணிவிட்டு சீதையனுடைய கிரகம் போனாள். சீதை வந்து அபிஜ்ஞா ராஜசர்மானாம்னார் வால்மீகி. ராஜசர்மங்கள்லாம் படிச்சவளாம் அவள். சுவாமி நடந்து வராள், ஒன்கூட குடிக்கல, புஷ்பஹாரம் போடல, பீதாம்பரம் போத்தல, சந்தனம் பூசல, திலகம் இடல, தலையில புரோட்சணங்கள்லாம் பண்ண தீர்த்தம் இல்லை. அதை பார்த்துட்டு நாதா என்னுடைய பாக்கிய குறவுனாலும் உங்களுக்கு பட்டாபிஷேகம் தடப்பட்டு போயிட்டோன்னு காட்டாள். பிதிருவாக்கிய பரிபாலனம், பரதனுக்கு ராஜ்யம், தண்டகாரண்யம் போறேன். சீதே, நான் பரவிட்டு போன பிறகு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? யாத்தே சமை கல்யாணி வனம் முனி நிஷேவிதம் பிரதோபவாச பலய வர்ஜிதவ்யம் த்வயாலகே காஹல்யமுத்தாய தேவ ஸ்வதஹா ஸம்மானமர்ஹதி.
சுவாமி சீதையை பார்த்து கல்யாணின்னு கூப்பிட்டாளாம். நீ வந்தது நோக்கு குடும்பத்துல நிச்ச கல்யாணம், நான் காட்டுக்கு வரப்பட்டு போறேன். நீ நிச்சயம் காலையில எழுந்திருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணிவிட்டு சக்கரவர்த்தி தசரதனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணணும். வந்திதவியோ தசரதா பிதாமம நரேஸ்வரா, எங்க அம்மாவுக்கு பிரஜை இல்லாம கிடக்காள். அவளுக்கு பகலா ராத்திரியான்னு தெரியாத ஒரு நிலையில வந்துட்டாள் அம்மா என்னுடைய பிரிவுனாலே. அவளுக்கு நீ ஏதாவது தர்மம் உண்டு, பாலை கொண்டு போய் வாக்கில விட்டா உண்டு, நீ ரெண்டு சொம்பு ஜலம் மட்டும் ஸ்நானம் பண்ணி வச்சா உண்டு தர்மத்துக்காக. அவள் கூப்பிட்டு எனக்கு பசிக்கிறதுன்னோ ஸ்நானம் பண்ணணும்னோ சொல்ற நிலை தாண்டி போச்சு. ஆகினால தர்மமேவா அடைஞ்சிருக்காள். சந்தாப கரிஷிதாங்கிற சாபகரிஷிதா சந்தாபகரிஷிதா விருத்தா, வயதான சமயம் கடும் தாபம், பிரஜை இல்லாத நிலை அடைஞ்சுட்டாள். நீ ஏதா புண்ணியம் உண்டு, ஜலத்தையோ பாலையோ வாக்கில விட்டா உண்டு, எங்க அம்மாவை நீ கைவிடாம பாத்துக்கணும் சுவாமி கண்ணு கண்ணீருமா சொன்னாளாம். உடனே தேவி, உங்களை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், கூடத்தான் வருவேன்னு ஆரம்பிச்சாளா. தங்களோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், தங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நரகம். இந்த வாஸ்தவமான என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுன்னு என்ன அழிச்சுட்டு போகணும். சுவாமி ரொம்ப சொல்லியும் கேட்கல, சீதை வரத்தான் வருவேன் கூடன்னு சொல்லிவிட்டாள். உடனே சீதையும் காட்டுக்கு அழிச்சுட்டு போறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள். இத கேட்ட லட்சுமணன் காலில் வந்து விழுந்து என்னையும் அழிச்சுட்டு போகணும்னு கெஞ்சினாள். சுவாமி லட்சுமணனையும் நீ கூட வந்துவிடுன்னு விட்டாள். அப்போ வேதவித்துக்களை எல்லாம் கூப்பிட்டு யதேஷ்டமா தானம் பண்ணிவிட்டு புறப்பட்டாளாம் சுவாமி. சுயஜன் சொல்லி வசிஷ்டருடைய புள்ளே ஆச்சாரியனுடைய புள்ளே அவரை கூப்பிட்டு நிறைய வேதவித்துக்களை வர சொல்லி தானம் பண்ணி வேலைக்காராளுக்கெல்லாம் சேஷ்டமா கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து ஆயிடுத்து. கடைசியில சுயஜன் ஆத்துக்கு போறேன்னாள். அப்ப ராமன் ராமனை தேவி அழைச்சி ஏகாந்தத்துல கூப்பிட்டு, நான் கழுத்துல காசி மாலை போட்டு இருக்கேன், இடுப்புல உத்யானம் இருக்கு, கையில கொலுசெல்லாம் இருக்கு, மலையெல்லாம் இருக்கு, காலில் கொலுசு இருக்கு, இதெல்லாம் காட்டுல போய் போட்டுண்டா, பூமியில போட்டு படுத்துக்க முடியாது, இத சுயஜன் கிட்ட கொடுத்து அவ பத்னியை தரிச்சு கொள்ள சொல்லட்டமான்னு காட்டாள். அப்படியே செய்யினாள், நீங்களே சொல்லி கொடுங்கோன்னாள். ராமன் கையில கொடுத்து கொடுக்க சொன்னாளாம். அத சுவாமி அப்படியே சுயஜனை போய் பார்த்து சீதை கொடுக்க சொன்னா உங்க பத்னிக்காக. சுயஜம் சததோ வாசே பிராமணன் எடுத்து பரப்பிட்டாள். மறுபடியும் சீதை அவரை இருக்க சொன்னாள். ராமனை தனியா அழைச்சிட்டு போய் உயர்ந்த கட்டில் தங்க கட்டில் ரத்னங்கள் வச்சு அழைச்சது, உயர்ந்த விருப்போட கூடினது. இத நாம் 14 வருஷம் பரப்பிட்டா இங்க உளுத்து போயிடும், துருப்பிடிச்சு போயிடும், இத தானம் பண்ணிவிடுவோமே, அவ தம்பதிகளா சயனம் பண்ணிட்டா நமக்கு நல்ல காலம் வரும், அயோத்தியில வந்து சயனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம் வரும், அவ தம்பதிகள் சயனம் பண்ணிக்க முடியா தானம் பண்ணிவிட்டமான்னு காட்டாள் சீதை. அப்போ கொஞ்சம் சுவாமி யோசிச்சாளா, என்ன கட்டில் லிட்டில் படுக்க, இந்த செய்யாதாரங்கள்லாம் ரொம்ப தபஸ்விகள் வாங்க மாட்டாள், சொல்றதும் மரியாதை இல்லை. அதுக்காக சுவாமி என்ன பண்ணாள், இங்கிதமா சொன்னாளாம், பிரதிஷ்டாபயித்தும் தொயின்னாளா, இந்த கட்டில நம்ம மாத்திர போட்டுட்டு போகலாமா 14 வருஷம்னு சீதை காக்கிறாள்னாளா. அதுலேருந்து அவர் புரிஞ்சுட்டார் சுயஜன், நம்ம தானம் வாங்கத்தான் சொல்றார், என்னதுக்காக சொல்றாள்னா, அவ தம்பதிகளா வந்து சயனம் பண்ணிப்பாள், நாம் தானம் வாங்கி சயனம் பண்ணிண்டான்னு நினைச்சுன்னு சொல்றாள். நம்ம புண்ணியம் போனாலும் போகட்டும், ராமனும் சீதையும்
பதினாறு வருஷம் கழிச்சாவது அயோத்தியில வந்து சயனம் பண்ணிக்கிற நல்ல நாள் வரட்டம்னு குரு வாயின் ஒரே நாளா பரியங்கமக்ரியாஸ்தரணம் நானாரத்னவிபூஷிதம் சமதீட்சதி வைதேஹி பிரதிஷ்டாபயிதும் த்வயி. யசேஷ்டமா தானங்கள்லாம் பண்ணி பிரஜட்டி சொல்லி ஒரு பிராமணனுக்கு யசேஷ்டமா கோக்களை எல்லாம் தானம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிண்டு சுவாமி சீதையோடு லட்சுமணனோட காட்டுக்கு புறப்பட்டாள்.